اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியில தனி மனித வழிபாடு என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டுள்ளது. இந்த தலைப்பு தரப்பட்டதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், படைத்த இறைவனை வணங்க வேண்டிய முஸ்லிம்கள் ஒரே கடவுளை மாத்திரம் வணங்குவதை அடிப்படை கொள்கையாக கொண்டிருக்கிற முஸ்லிம்கள், அவர்களையும் அறியாமல் மனிதர்களை வழிபடக்கூடியவர்களாக மாறியிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழக முஸ்லிம்களிலே கணிசமான பேர். எனவேதான் இஸ்லாத்திலே இந்த தனி மனிதர்களை வழிபடுவதற்கு அனுமதி இருக்கிறதா, அது மார்க்கத்திலே எத்தகைய குற்றமாக கருதப்படுகிறது என்பதை விளக்குவதற்காகத்தான் இந்த தனி மனித வழிபாடு என்ற தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. இந்த தனி மனித வழிபாடு என்ற தலைப்பிற்கு செல்வதற்கு முன்னால் வழிபாடு என்னன்னு விளங்கிக் கொள்ள வேண்டும். அதை விளங்கினாலே நிறைய பிரச்சனை தீர்வாயிடும். நம்ம பள்ளிக்கூடங்கள்ல மக்தபுகள்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற நம்முடைய கொள்கை முழக்கத்தினுடைய அர்த்தத்தை சொல்லிக் கொடுக்கிறோம். எப்படி சொல்லிக் கொடுக்கிறோம்? வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமாவிற்கு எப்படி நம்ம பொருள் கொண்டிருக்கிறோம்? வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. அப்ப அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும், வேற யாரையும் வணங்கக்கூடாது. சின்ன ஒரு பேட்டர் அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும் என்று அந்த அர்த்தத்தை விளங்கி இருக்கிற நாம நம்மளை அறியாமலே மற்றவங்களை வணங்குறோம், வழிபாடு பண்றோம். ஏன் எப்படி பண்றோம் கேட்டா, இதெல்லாம் வணக்கம் நமக்கு தெரியல. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைங்கிறோம். வணக்கம்னா என்னங்கிறது நமக்கு விளங்கல. அதனால முதல்ல வழிபாடு, தனி மனித வழிபாட்டுக்கு போவதற்கு முன்னாடி வழிபாடுனா என்ன, வணக்கம்னா என்னங்கிறத விளங்கிட்டீங்கன்னு சொன்னா, ஓ இதெல்லாம் வணக்கமா, அப்ப இது அல்லாஹ்வுக்கு தான் செய்யணும், இதெல்லாம் வணக்கமா, இது யாருக்கும் செய்யக்கூடாது என்ற தெளிவு நமக்கு கிடைத்துவிடும். இப்ப நம்ம தொழுகையை வணக்கம் என்று வழங்கி வைத்திருக்கிறோம். ஒரு மனுஷனுக்காக நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். நான் அவருக்காக சொல்லுவேன், இவருக்காக சொல்லுவேன் செய்வோமா? யாருமே சொல்ல மாட்டோம். தொழுகையை வணக்கம் என்று வழங்கி வைத்திருக்கிற மாதிரி நோன்ப வணக்கம் வழங்கி வச்சிருக்கிறோம். நோன்ப அவருக்காக நான் நோன்பு வைக்கிறேன், இவருக்காக நோன்பு வைக்கிறேன் அப்படி சொல்ல மாட்டோம். ஆனால் சில காரியங்களை வணக்கம் தெரியாமலேயே நம்ம மற்றவங்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுல முக்கியமான ஒரு வணக்கத்தை எடுத்துக்கொண்டால் சஜிதா செய்வது. சஜிதா, சஜிதான என்ன, நம்முடைய நெற்றியை கொண்டு போய் தரையில வச்சு கும்பிடுறோம் இல்லையா, அதுக்கு பேர் சஜிதா. தொழுகை எப்படி அல்லாஹ்வுக்கு செய்யற வணக்கமாக இருக்கிறதோ அதே மாதிரி சஜிதா என்பதும் அல்லாஹ்வுக்கு செய்யற வணக்கம். அல்லாஹ் குர்ஆன்ல கட்டளை எழுதுகிறான், வஸ்துதுல் இல்லாஹி வஅபுது, நீங்கள் அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்யுங்கள், அவனையே வணங்குங்கள். இந்த நெத்திய கொண்டை தலைய கொண்டை கீழே வைக்கிறதா இருந்தால் கடவுளுக்கு மாத்திரம்தான் வைக்கணுமே தவிர எந்த மனுஷனுக்கு முன்னாடியும் மரத்துக்கு முன்னாடியும் கல்லுக்கு முன்னாடியும் வேறு சக்திகளுக்கு முன்னாடியும் நம்முடைய நெற்றியை வந்து தாழ்த்தக்கூடாது. அப்ப இந்த சஜிதா என்பது தொழுகையில் ஒரு அங்கமா இருக்கிறது, அது ஒரு வணக்கமா இருக்கிறது. இது வணக்கம் வழங்காததால் நம்ம என்ன பண்றோம், ஒரு தர்காவில் போய் அங்க அடங்கி இருக்கா பாருங்க, அந்த சமாதியில போய் அப்படியே உழுவுறோம், நம்ம தலையை கொண்டே அங்க வைக்கிறோம். அதே மாதிரி மகான்கள் பெரியார்கள் முனிதர்கள் செய்கிறது ஏமாத்துறாங்க இல்லையா, அவங்க காலில் விழுந்து நம்ம கும்பிடுறோம். சில பேர் அரசியல் தலைவர்களுடைய காலில் விழுந்து கும்பிடுறாங்க. அப்ப இதுக்கு என்ன அடிப்படை, நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சஜிதாங்கிறது ஒரு வணக்கம். இந்த வணக்கத்தை நம்ம எப்படி மனுஷனுக்கு செய்யறது, செத்து போன ஆளுக்கு எப்படி செய்யறது, ஒரு கண்ணுக்கு எப்படி செய்யறது, ஒரு மரத்துக்கு எப்படி செய்யறது, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைன்னு சொன்னோமே அந்த உறுதிமொழி என்ன ஆகுது, இது வேலை நாங்க செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப இது மாதிரியான வணக்கம் செய்யக்கூடிய காட்சிகள் சமுதாயத்துல ரொம்ப அதிகமாக இருக்கிறது.
அதே பெண்கள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறது. இந்த காலில் உள்ள மேட்டர் இருக்கு பாருங்களேன், பெண்கள் ரொம்ப அதிகமா இருக்கு. தர்காவில் போய் நெத்திய வச்சு தேய்க்கிறதெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா அதிகமாக 90% தாய்மார்களாக இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி பிரார்த்தனை துவா செய்யறோம், நம்ம தொழுகையை வணக்கம் வழங்கி இருக்கிறோம், துவா வணக்கம் வழங்கவே இல்லைங்க. தொழுகை விபாதத்தில் வழங்கி இருக்கிறீங்க, வணக்கத்தில் தொழுகைகளான சிறந்த விபாதத்து எது? துவா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்துவாவு ஹுதல் இபாதா, துவா தான் வணக்கம். அல்லாஹ்வுக்கு செய்யற வணக்கத்திலேயே ரொம்ப உயர்ந்த இடத்துல இருக்கிற வணக்கம் எதுவுமே துவா. துவா என்பதுல நம்முடைய கையாளாக தனத்தை ஒப்புக்கொள்றோம், நம்ம அடிமைங்கிற வாக்கு மூலம் தர்றோம், அவன் எஜமான் என்று ஒப்புக்கொள்கிறோம், அவனுக்கு தான் எல்லா விதமான சக்தியும் ஆற்றலும் இருக்கிறது, நம்ம பறைசாற்றுகிறோம். இப்படி நம்ம செஞ்சு அல்லாட்ட கேட்கறோம் இல்லையா, இதுக்கு பேர் துவா. இந்த கையேந்து கேட்கிற துவாவை பிரார்த்தனையை நம்ம என்ன பண்றோம்? அவளியாவே எனக்கு அரசாங்க, அவளியாவே எனக்கு பிள்ளைய தாங்க, அவளியாவே என்னுடைய வறுமையை போக்குங்க, அவளியாவே என்னுடைய கஷ்டத்தை நீக்குங்க, அவளியாவே எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு தாங்க என்றெல்லாம் கேட்கிறோம். ஏன் கேட்கிறோம்? தொழுகை வந்து வணக்கம் விளங்கின மாதிரி துவாவை வணக்கம் என்று நம்ம விளங்கல. கூடாது காரணம், தொழிலை வணக்கம் வழங்கி இருக்கிறோம், அதை யாருக்கும் செய்ய மாட்டேங்கிறோம். துவாங்கிற வணக்கம் வழங்காததுனால் அதை போய் செய்யற காட்சியை பாக்குறீங்க. அதே மாதிரி நேர்த்தி செய்யறோம், நேர்த்தி செய்யறது கூட ஒரு இபாதத் வணக்கம். எனக்கு ஒரு கஷ்டம் இருக்கிறது, இந்த கஷ்டம் எனக்கு விலகுமானால் நான் அல்லாஹ்வே உனக்காக இதை செய்யறேன் அப்படின்னு செய்யற முடிவுக்கு பேர் நேர்த்தி. எனக்கு வயிற்று வலி, இந்த வயிற்று வலி போனால் உனக்கு 2 ரகாத் தொழுகிறேன், உனக்காக நோன்பு வைக்கிறேன், உனக்காக ஏழைகளுக்கு தர்மம் செய்யறேன், இப்படி செய்யறது ஒரு வணக்கம். இந்த நேர்த்தைங்கிறது இபாதத்து வணக்கம் விளங்காத என்ன பண்றோம்? எனக்கு வயிற்று வலி போனா நான் ஒரு ஆண்டவரே உங்கள்ட்ட வந்து நான் ஒரு ஆற்ற இருக்கிறேங்கிறான். எனக்கு வயிற்று வலி போயிடுச்சுன்னு சொன்னா நான் உங்க இடத்துல வந்து தங்குறேன், உங்க உண்டியல்ல வந்து காசை போடுறேன். அப்ப ஏன் இதை செய்யறோம் நம்ம? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வுத்தவர் யாரும் இல்லைன்னு விளங்கி இருக்கிறோம். நேர்ச்சைங்கிறது வணக்கம் தெரிகிறது, நேர்ச்சை வந்து வணக்கத்தில் அது ஒரு வகை. அப்ப இந்த வழிபாடுகள் வந்து அல்லாஹ்வை தவிர மற்றவர்களுக்கு நிறைய வழிபாடுகளை நம்ம செய்யறோம். இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னன்னு கேட்டா வணக்கம் தான் என்ன, வழிபாடு தான் என்ன என்பது நமக்கு விளங்கவில்லை. இதுல நம்ம முழுமையாக விடுபட வேண்டுமானால் அதுக்கு சில இலக்கணங்களை இஸ்லாம் நமக்கு வரையறுத்து தருகிறது. அதுக்காக தலைப்படுத்திருக்கிறாங்க. இப்ப நம்ம அல்லாஹ்வை வணங்க கடமைப்பட்டிருக்கீங்க இல்லையா? அல்லாஹ் வந்து என்னையத்தான் நீங்க வணங்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு சில தன்மைகளை, சில தகுதிகளை அல்லாஹ் உங்களுக்கு வந்து முன் வைக்கிறாங்க. முட்டையா என்னை வணங்குன்னு அல்லாஹ் சொல்லவே இல்லை. ஏன் என்னை நீ வணங்கணும் தெரியுமா? என்னை நீ வணங்க வேண்டும் என்பதற்கு நான் சொல்ற காரணம் என்னன்னு கேட்டா, நான் ஆதியிலிருந்து இருந்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் காரணம் சொல்றான். நான் வந்து கடைசி வரைக்கும் இருந்துகிட்டே இருப்பேன் அப்படின்னு அல்லாஹ் காரணம் சொல்றான். எனக்கு அழிவே இல்லை அப்படின்னு காரணம் செய்யறான். நான் நித்திய ஜீவனா இருக்கிறேன் அப்படின்னு காரணம் சொல்றான். நான் படைச்சவனா இருக்கிறேன் அதனால வணங்குங்கிறான். உன்னை மாதிரி நான் படைக்கப்பட்ட ஆள் இல்ல அதனால வணங்குன்னு சொல்றான். எனக்கு எந்த தேவையும் இல்ல அதனால வணங்குன்னு சொல்றான். அப்போ ஒருவனை வழிபடுவதாக இருந்தால் அதற்கு சில தகுதிகள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த தகுதி எல்லாம் எனக்கு இருக்குடான்னு சொல்லி உரிமை கொண்டாடுறான். நீங்கள் யாரை வழிபாடு செய்கிறீர்களோ அவங்கள்ட்ட இந்த தகுதிகள் இருக்கான்னு மாத்திரம் சிந்தித்து பாருங்கள். எவனே நீ வழிபட மாட்டீங்க. ஒரு சிலருக்கு உங்களுக்கு வித்தியாசம், உங்களை விட ஒரு டிஃபரெண்டான ஒரு மனசு இருப்பான், உங்கள்ட்ட இல்லாத ஒரு சக்தி அவனுக்கு இருக்கும், உங்களை விட வலிமை பூர்ணவனா இருப்பான், உங்களை விட காசுல பூர்ணவனா இருப்பான். ஆனாலும் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த இலக்கணம் இருக்கான்னு சிந்திச்சு பார்த்தீர்களே ஆனால், ஓ இப்படிப்பட்ட ஆளே நம்ம வணங்குறது, நம்ம வணங்குறதா இருந்தா இப்படி இருக்க கூடாதே என்று விளங்கிக் கொள்ளுவீர்கள். இப்ப உலகத்தில் நீங்க எந்த ஒரு மகானை எடுத்துக்கிறீங்க, மௌலானாவை எடுத்துக்கிறீங்க, சேகுமார்களை எடுத்துக்கிறீங்க, பெரியார்களை எடுத்துக்கிறீங்க, உங்க ஊர்ல அடங்கப்பட்டிருக்கிற ஆம்பல் கும்பல் அத்தனை பேரை எடுத்துக்கிறீங்க. இவங்க எல்லாம் ஒரு காலத்துல இல்லாம இருந்து உருவானவர்களா இருந்துகிட்டே இருக்கிறவங்களான்னு சிந்திச்சு பாருங்க. இப்ப நாகூர் அழகிருக்காருங்கிறீங்க, அவரை எடுத்து பாத்தீங்கன்னா எப்ப ரெண்டு இருக்காரு இருக்கா இல்லையா, பொய்யாவோ மெய்யாவோ என்ன இருக்கிறான். அவர் 400 வருஷத்துக்கு முந்தி மாணிக்கப்பூர்ல பிறந்தாரு, அப்படி முசாபர்மா விஜயகரமா வந்தாரு, கடைசியில் 400 அடக்கம் அப்படி சொல்றீங்களா இல்லையா? 400 வருஷத்துக்கு முந்தி அவர் மாணிக்கப்பூர்ல பிறந்தாருன்னு சொன்னா 400 வருஷத்துக்கு 500 வருஷத்துக்கு முந்தி இருந்தார் அவரு,
நானூறு வருஷத்துக்கு முந்தி பிறந்தாரு, சரி, ஐநூறு வருஷத்துக்கு முந்தி அவர் இருக்கல, ஆயிரம் வருஷத்துக்கு முந்தி அவர் உலகத்துல இருக்கல, பத்தாயிரம் வருஷத்துக்கு முந்தி அவர் உலகத்துல இருக்கல. அப்ப எந்த ஆளை நீங்க எடுத்து பார்த்தாலும் ஒரு காலத்துல இந்த வருஷத்தில் பிறந்தார்னு சொல்லி அவருக்கு ஒரு ரெக்கார்டு இருக்கும். அதுக்கு முந்தி அவர் இல்லாமல் இருந்தாரா இல்லையா? இல்லாம இருந்திருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களா இருக்கட்டும், இப்ராஹிம் நபியா இருக்கட்டும், அதுக்கு முந்தி போன நூஹ் நபியாக இருக்கட்டும், ஆதம் அலைஹிஸ்ஸலாமே இருக்கட்டுமே, அவர் ஒரு காலத்துல இருந்தாரு, அதுக்கு முந்தி இருந்தாரா? அப்ப எந்த ஒரு மனுஷனை நீங்க எடுத்து பார்த்தாலும் அவனுக்கு என்ன இருக்குன்னு கேட்டா முன்னாடி இல்லாம இருந்தது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், ஹல் அதா அலல் இன்சானி ஷைனும் மின தஹ்ரி லம் யகுன் ஷையும் மத்கூரா. இந்த மனிதன் இன்ன பொருள்தான் என்று சொல்லி காட்ட முடியாத ஒரு நிலையில ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு நிலை இருந்ததே, அந்த நிலை இல்லாமல் எவனாச்சும் இருந்தானா? நல்லா கேட்கிறான். எந்த ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டாலும் அவன் என்னவாக இருந்தான்னு சொல்லாம ஒரு காலத்தில் நம்ம இருந்திருக்கிறோம். உங்களுக்கு 60 வயசு ஆச்சுன்னு வைங்களேன், 65 வருஷத்துக்கு முன்பு எங்க இருந்தீங்க? எங்கேயுமே இருக்கல. என்னவா இருந்தீங்க? என்னவாவும் இருக்கல. அப்ப 60 வயசுக்காக 65 வருஷத்துக்கு முன்னாடி எந்த பொருளாவும் இருக்கவில்லை. ஒரு 100 வயசுக்காக ஒரு 110 வருஷத்துக்கு முன்னாடி என்னவா இருந்தான்? என்னவாவும் இருக்கல, எங்கேயும் இருக்கல. அப்ப நம்ம வழிபடும் போது நினைச்சு பார்க்கணும், இவனை போய் வழிபடுறேன், இவனை எத்தனையோ லட்சம் வருஷம் இல்லாம இருந்திருக்கிறான, எத்தனையோ கோடானு கோடி வருஷம் இல்லாம இருந்திருக்கிறான, இவன் இல்லாமலே இந்த உலகம் இருந்துகிட்டு இருக்குற, இது இவன் இல்லாமலே சூரியன் இருந்துச்சு, இவன் இல்லாமலே சந்திரன் இருந்துச்சு, இவன் இல்லாம காற்று இருந்துச்சு, இவன் இல்லாம கடல் இருந்துச்சு, இவன் இல்லாம மழை இருந்துச்சு, இவன் இல்லாம பூமி இருந்துச்சு, இவன் இல்லாம பயிர் பச்சை முளைச்சிச்சு. அப்ப இவன் தேன கேட்கணும், முடிவு வந்துருமா இல்லையா? எந்த ஒரு மகானை எடுத்துக்கிட்டாலும் அவருக்கு முன்னாடி இந்த உலகம் இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. எந்த ஒரு பெரியார் எடுத்துக்கொண்டாலும் அந்த உலகம்லாம் படைக்கப்பட்டதுக்கு பிஞ்சுதானே அவர் வர்றாரு. அப்ப நம்ம என்ன சிந்திக்கிறோம்? இவரை போய் நம்ம மகான்கிறோம், இவரை போய் கும்பிடுறோம், இவர் காலில் போய் உழுவுறோம், இவருக்காக நேர்த்தி செய்யறோம், இவர்த கையேந்துறோம், இவர் இப்படிப்பட்டவர்னு கேட்டா ஒரு காலத்துக்கு முந்திதான் இவர் உருவாகிறார் உலகத்திலேயே, அதுக்கு முன்னாடி உலகத்தில் இருக்கல. அப்ப நம்ம ஒருவனை வழிபாடு செய்வதாக இருந்தால் யாரை செய்யணும் தெரியுமா? யாரு ஃபர்ஸ்டோ, யாரு முத முதல்ல இருக்கிறானோ, இத்தனை தேதி பிறந்தான், இத்தனை வருஷத்துக்கு முந்தி உண்டானான் என்று யாருக்கு சொல்ல முடியாதோ, எப்போதும் இருந்துகிட்டே இருக்கிறானோ, அவனை நீங்கள் வணங்க வேண்டும். உங்களை வழிபாடு இந்த அடிப்படைங்க. அதுக்கு தான் அல்லாஹ் என்ன செய்யறான், தனக்கு அல் அவ்வளு, நான் தான் ஃபர்ஸ்ட், நான் தான் முதலானவன். அப்ப நம்ம ஒரு ஆளை வணங்க முடியும், அவளியா மகான் பெரியா இருந்தீங்கல்ல, அவங்கள இப்படி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இவர் அவளியா மொஹிதீன் அப்துல் காஜிலானியா, சரி, அவருக்கு வரலாறு இருக்கா இல்லையா? கேட்டா சொல்லுவாங்க, எப்ப பிறந்தாரு? அவரு ஹிஜிரி 700 பிறந்தாரு, அல்ல ஹிஜிரி 500 பிறந்தாரு, ஹிஜிரி 800 பிறந்தாருன்னு ஒரு வருஷத்தை சொல்லுவாங்க. அப்ப ஹிஜிரி 800 பிறந்த ஒருத்தர் ஹிஜிரி 900 இருக்கிறதானே, ஹிஜிரி 800 பிறந்த ஒருத்தர் ஹிஜிரி 500 இருந்திருக்க மாட்டார்ல, ஹிஜிரி 200 இருந்திருக்க மாட்டார்ல, ஹிஜிரிக்கு முன்னாடி இருந்திருக்க மாட்டார்ல, அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னா இந்த தனி மனித வழிபாடு தப்புங்கிறது வழங்கிக்கலாம். அடுத்து நீங்க பார்க்க வேண்டும், இதெல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹு லா இலாஹா இல்லாஹு, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? என்னை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் கிடையாது. ஏன் தெரியுமா? அல் ஹய்யுல் கய்யூம், நான் நித்திய ஜீவனாக இருக்கிறேன். அல்லாஹ் வந்து என்னையத்தான் நீங்க வணங்கணும் என்பதற்கு என்ன காரணம் சொல்றான்? நான் நித்திய ஜீவன், நித்திய ஜீவன் தான் அர்த்தம். முன்னாடி இருந்துகிட்டே இருக்கிறேன், பின்னாடி இருந்துகிட்டே இருப்பேன், உங்க எல்லாத்தையும் அழிப்பேன், நான் இருப்பேன், நீங்க எல்லாரும் காரியம் அழிவீங்க, நான் இருந்துகிட்டு இருப்பேன், இந்த மொத்த உலகத்தையும் அழிப்பேன், நான் மாத்திரம் அழிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியவனாக இருக்கிறவன் என்னைய வணங்குறான்னு நல்லா கேட்கிறான். நீங்க யாரையெல்லாம் வணங்குறீங்களை எடுத்து பாருங்க, எல்லாரும் மண்டை போட்டாங்களா இல்லையா? ஒரு காலத்துல இல்லாம இருந்தாங்க, அது ஒரு பக்கம், சரி இருந்துட்டாங்க, பிறந்துட்டாங்க, உலகத்துக்கு வந்தாச்சு, வந்தவனையா கண்டினியூவா இருக்கிறாங்களா? அப்துல் காதிலானி இன்னும் ஒரு 700 வருஷம் உலகத்தில் வாழ்ந்து இருக்க வேண்டியதானே, ஒரு 10 லட்சம் வருஷத்துக்கு நூஹ் நபி வாழ வேண்டியதானே, இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு 50 லட்சம் வருஷமா இன்னைக்கு வரைக்கும் உலகத்துல இருந்துட்டு இருக்க வேண்டியதானே. அப்ப நம்ம பாக்குறோம், ஒரு சின்ன தயத்துல அவங்க இருக்கிறாங்க, உலகம் படைச்சு லட்சம் வருஷம் ஆச்சு, அதுல ஒரு இடையில ஒரு பிறக்கிறாரு, ஒரு 100 வருஷம் உலகத்துல வாழ்றாரு, அப்புறம் லட்சம் ஓடி போச்சு, அழகான
காண போய் லட்சம் வருஷம் ஆச்சு, அவர் இல்லாம இருந்து லட்சம் வருஷம் ஆச்சு, நடுவுல பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி ஒரு செகண்ட் தான் இடையில வந்துட்டு போயிருக்கிறார். நீ கும்பிடுறிய வழிபடுறிய எத்தனை லட்சம் வருஷ காலம் அவர் இல்ல, அவர் போய் எத்தனை ஆயிரம் வருஷம் ஓடி போச்சு. இப்ப 400 வருஷத்துக்கு முன்னாடி அப்துல் கலாம் ஜிலானி இருந்தாரா? இந்த 400 வருஷம் அவர் இல்லையே, இப்ப என்ன சொல்ற? அவரே இல்ல, அவரே நடமாடல, அவரே ஊர் ஊரை சுத்திட்டு இருக்கல, அவரே உங்க கண்ணு முன்னாடி காட்சி தரல, அவரே உன் மனதில் ஒரு பொறிச்சிங்க. அப்ப ஒரு ஆளை போய் நீங்க வழிபடுவதாக இருந்தால் வழிபடுவதற்கான தகுதி என்ன? அவர் முன்னும் இருந்து கொண்டு இருக்க வேண்டும், பின்னும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த தன்மை உள்ள யாரையாவது கொண்டு காட்டு வழிபடுவோம். நீ வழிபடு, யாரும் வழிபடு, அப்துல் கலாம் வழிபட போறியா? அல்லது உங்க ஊர்ல அம்மா அடக்கி வச்சுக்கிறீங்களே, அந்த அம்மாவை போய் வழிபட போறீங்களா? மூலானா அடக்கி வச்சிருக்கிறீங்களா, அவரை வழிபட போறீங்களா? வழிபடுங்க. எப்ப வழிபடுங்க? இந்த மூலானா தான் உலகத்துல ஃபர்ஸ்ட்னு கொண்டா நிரூபிச்சு வழிபடு. இந்த மூலானா ஒண்ணு சாவலன்னு சொல்லிட்டு வழிபடு, இன்னும் இருந்துகிட்டே இருக்கிறான்னு சொல்லிட்டு வழிபடு, அதை நிரூபிச்சு காட்டு வழிபடு. இப்படி யாரும் காட்டாயலமா? அப்ப இந்த தனி மனித வழிபாடு எங்க வருதுன்னு கேட்டா, யாரை வழிபடணும், அதுக்குரிய இலக்கணம் என்ன, அதுக்குரிய தகுதி என்ன? ஒன்னோட ஒரு தகுதி வச்சிருப்பாங்க. ஒரு டாக்டரா வரணும்னு சொன்னா இவ்வளவு மார்க் எடுத்திருக்கணும், கவுன்சிலிங்ல சேரணும், இன்னொன்னு குவாலிபிகேஷன் இருக்கணும், ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்து படிச்சிருக்கணும், இப்படி எல்லாம் இருந்தா தானே மெடிக்கல் சீட் கிடைக்கும். அதுக்கெல்லாம் தகுதி இருக்கும் பொழுதுப்பா நீ போய் வழிபட போறங்கிறீங்க, உன்னுடைய மொத்தத்தையும் கொண்டு நீ கொண்டு சரணடைய போறங்கிறீங்க, அதுக்கான தகுதி என்ன? அவன் ஆதி ஆதியாகவும் இருக்க வேண்டும், அந்தமும் இல்லாம. அவனுக்கு ஆதி இருக்கக்கூடாது, அந்தம் இருக்கக்கூடாது. எவனாவது இப்படி ஒருத்தனை காட்டு பார்ப்போம், இவருக்கு ஆதி இல்லை, இவருக்கு அந்தம் இல்லைன்னு சொல்லி பார்ப்போம். சொல்ல முடியாது. ஆதியும் அந்தமும் இல்லாத, துவக்கமும் முடிவும் இல்லாத, எப்ப தோன்றினான் என்பது இல்லாத, எப்ப முடிவான என்பது இல்லாமல் யார் இருக்கிறானோ அவனைத்தான் நீ வழிபட வேண்டும் அல்லாஹ் சொல்றான். இல்லா புகழ் ஹையுல் கையும், அல்லாஹ்வாகிய நான் தான் நித்திய ஜீவனாக இருக்கிறேன், அதனால் என்னைய தவிர யாரும் வணக்கத்துக்குரியவன் இல்ல. நீ யாரையெல்லாம் வணங்குறிய அவன்கிட்ட இது இருக்கான்னு பாடுறாங்க, நீ யாரையெல்லாம் வணங்குறியோ அவன்கிட்ட இது இருக்குதான்னு பாரு. அடுத்த என்ன விஷயம், இன்னொரு விஷயத்தை எல்லாம் சொல்லி காட்டுறான். நீ யாரையெல்லாம் நீ வணங்குறியோ அவர்கள்ட்ட இன்னொரு தன்மை இருக்கான்னு பாரு. என்ன தன்மை? அவர்கள் படைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், அவர்கள் படைக்கப்படாதவர்களாக இருக்க வேண்டும். நீ அவளியா மகான் யார வேணாலும் கொண்டு வா, நபியை கொண்டு வா, பெரிய பெரிய மகான்கள், பெரிய சித்தர்கள் யார வேணாலும் கொண்டு வா, சாமியார்கள் கொண்டு வா, அவர்கள் என்னத்தை படைத்தார்கள்? நீ படைக்கிற மாதிரி இந்த மாதிரி பெஞ்சி மரம் கட்டை வேண்டாம் படைத்திருப்பார்கள். அல்லாஹ் எப்படி ஜீவன்களை படைக்கிறானோ, உயிருள்ள பொருள்களை படைக்கிறானோ, அப்படி படைச்ச ஒரு ஆளை காட்டு பார்ப்போம். யானை அல்லாஹ் படைச்சான், பூனை அப்துல் கலாம் ஜிலானி படைச்சான்னு சொல்ல முடியுமா? யானை எவன் படைத்தானோ அவன் தான் பூனையை படைத்தான். பூனை அப்துல் கலாம் ஜிலானி படைச்சாரு, எந்த ஊர் மூலானது எலும்பு படைச்சானோ சொல்ல வேணுமா? படைச்சன் யார வணங்குறேங்கிறியப்பா போய், அவர் என்னத்தை படைச்சுட்டாரு? சூரியன் அவர் படைச்சாரா? சந்திரன் படைச்சாரா? அதெல்லாம் அவருக்கு முந்தைய பிடிச்சி இருக்கிறது. சுக்கிரனை படைச்சாரா? செவ்வாயை படைச்சாரா? வியாழனை படைச்சாரா? மலைகளை படைச்சாரா? காற்றை படைச்சாரா? கடலை படைச்சாரா? இந்த உலகத்தில் உள்ள கோடான ஒரு ஜீவன்களை எல்லாம் படைச்சிருக்கிறானே, அதுல நீ வணங்கக்கூடியவர் எதை படைத்தார்? நீ எந்த சாமியார் எடுத்துக்க, எந்த மூலானாவை எடுத்துக்க, இவர்கள் என்ன படைத்தார்கள்? ஒரு தச்சன் செய்கிறதை கூட அவர்கள் படைத்திருக்க மாட்டார்கள். மகான்கள் சொல்லக்கூடியவர்கள், ஒரு விஞ்ஞானி படைத்திருக்கிறான, இந்த மாதிரி சாதனங்கள் கூட படைத்திருக்க மாட்டார்கள். ஆனா அல்லாஹ் எப்படி படைக்கிறான்? ஜீவன்களை படைக்கிறான். அவனுடைய படைப்பிற்கும் மனித படைப்பிற்கும் என்ன வித்தியாசம்? இதை நான் படைக்கிறேன், நான் மைக்க படைக்கிறேன், ரெண்டு மைக்கு படைச்சிடனா இன்னும் ரெண்டு மைக்கு வேணும், என்ன செய்யணும்? இன்னும் ரெண்டையும் மறுபடியும் படைக்கணும். இன்னொரு மைக்கு எனக்கு வேணும், என்ன பண்ணு? மறுபடியும் ரெண்டு படைக்கணும். அல்லாஹ் எப்படி படைக்குமா? ரெண்டு தான் படைக்குமா. இன்னும் ரெண்டு வேணும்னா மறுபடியும் படைக்க மாட்டான், அதுல இருந்து டெவலப் ஆகிட்டு இருக்கும். இந்த மைக்கு குட்டி போடுமா? நீ மைக்க கண்டுபிடிப்பே தவிர ரெண்டு மைக்கு இப்படி சேர்த்து வச்சு இவ்வாறு மூணாவது மைக்கு காட்டல் போனால காட்ட முடியாது. அப்ப படைக்கிறது எப்படி இருக்கணும்? ஒரே ஒரு ஜோடி ஆழம் படைக்கிறான்ல, நம்ம தான் அப்படி போய் ஆழம்ல வந்திருக்கிறோம். ஒரு ஆள் அதான் படைக்கிறான், அவர்கள் இருந்து செய்து 600 கோடி 1000 கோடி பேர் போய்கிட்டு வந்து தாறுமாறா,
ஒரு ஜோடி கழுதை, ஒரு ஜோடி குதிரை, ஒரு ஜோடி யானை, ஒரு ஜோடி எறும்பு, ஒரு ஜோடி பன்றி தான் படைக்கிறான். அதுதான் லட்சம் லட்சங்களாக இனவிருத்தி செய்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி படைக்கிற ஆள்கள் உனக்கு இருக்குதா? இல்ல, கும்பிடு போய் கும்பிடுப்பா. அவளியாவா அவற்றை போய் கேளு. ஏதாவது ஒரு மண்ணை எடுத்து காட்டி இதை ஒரு கழுதையா படைச்சு காட்டுங்க போய் கேளு. ஒரு கல்ல எடுத்து காட்டி என்ன செய்ய, யானையா படிச்சு காட்டுங்கன்னு கேளு. உங்களெல்லாம் பெருசு நினைக்கிறியா? ஒரு கொசுவை படிச்சு காட்டு. இந்த பார் மண், இப்ப பார் குன் போய கூன் நான் ஆகணும்னு சொல்றேன் பாரு. இப்ப கொசுவா பறக்கும் பாருன்னு கொசுவை படிச்சு காட்ட சொல்லு. கும்பிடுவோம், வழிபடுவோம். எவ்வளவு வழிபட்டா எல்லாம் சந்தேகம் பண்ணி ஏமாத்துவான உலக தவிர எவ்வளவு இப்படி படைச்சிருக்கிறான். இந்த பார் மண், இப்ப பார் குன் போய கூன் நான் ஆகணும்னு சொல்றேன் பாரு. இப்ப கொசுவா பறக்கும் பாருன்னு கொசுவை படிச்சு காட்ட சொல்லு. கும்பிடுவோம், வழிபடுவோம். எவ்வளவு வழிபட்டா எல்லாம் சந்தேகம் பண்ணி ஏமாத்துவான உலக தவிர எவ்வளாச்சும் இப்படி படைச்சிருக்கிறாங்க. ஒருத்தர் போய் கும்பிடுறதா இருந்தா எதை போய் பாருங்க. அவன் போட்டு சட்டையை பார்க்காதீங்க. நம்ம என்ன பாக்குறோம்? ஒரு ஆளை கும்பிடுறதா இருந்தா நம்மள இருந்து ஒரு டிஃபரெண்டா அவர் இருக்கணுங்க. நம்மளாம் வெள்ளை சட்டை போட பச்சை சட்டை போடணும். நம்மளாம் பச்சை சட்டை போட்டா அவர் காவி சட்டை போடணும். ஆ, அவர் மகானு. அடே, மகான்ங்கிறதுக்கு என்னத்தை என்னத்தை பார்த்துட்டு மகான்ங்கிற? உனக்கு தெரிஞ்சு பிறந்தான், உனக்கு தெரிஞ்சு மண்ணை போட போறான். என்ன மகானு? அவன் பிறந்த நமக்கு தெரியும். அவன் சார செத்து நம்ம கண்ணு முன்னாடி செத்து போயிட போறான். நம்ம கண்ணு முன்னாடி செத்த மகான்களே எத்தனை, நம்ம பார்த்த பிறந்த மகான்களே எத்தனை, நல்லா தெரிகிறது. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, லா யகுலுக்குன ஷய்யன், நீங்கள் யாரை போய் வணங்குகிறீர்களோ, யாரை வேண்டுமானாலும் கொண்டு வா. அல்லாஹ் கேட்கிறான், நீ யாரை வணங்குகிறாயோ எல்லாரையும் கொண்டு வா. லா யகுலுக்குன ஷய்யன், ஒன்றையும் அவர்கள் படைக்க மாட்டார்கள். ஒரும் யகுலுக்கூன், அவர்களே படைக்கப்பட்டவர்கள். நீ யார போய் கும்பிடுறியோ, நீ எப்படி படைக்கப்பட்டாயோ அப்படி அவரும் படைக்கப்பட்டார். உன்னையும் அவரையும் சேர்த்து ஒருத்தன் படைச்சிருக்கான். ஏண்டா நீ போய் அவனை போய் கும்பிடுற, நீ அவனை போய் வழிபடுற? அப்ப நம்ம ஒரு ஆளத்தை கையேந்துவதா இருந்தால், தலைவர் கொண்டு வைக்கிறதா இருந்தால், அவன் யாராக இருக்கணும்? படைச்சவனா இருக்கணும். அல்ல கேட்கிறான், ஏண்டா நீ போய் வணங்குறீங்களா? கொஞ்சமாவது சிந்திச்சு பார்த்தீர்களா? அல்ல கேட்கிறான், அல்லாஹ் படைச்சது போய் அவர்களும் படைத்து விட்டு சாபகள் கல்பு அலையும், யார் இத படைச்சான்னு குழப்பம் ஏற்பட்டு அதனால கும்பிடுறீங்களா? அல்லாஹ் கேட்கிறான், நீ போய் அவரை கும்பிடுற இவரை கும்பிடுறீங்க. இந்த மாதிரி அல்லாஹ் படைச்ச மாதிரி அவங்க ஒரு நாள் பொருளை படைச்சு விட்டு குழப்பம் ஏற்பட்டு, என்னடா இது, அல்லாஹ் யானையை படைக்கிறான், இவன் கழுதை படைக்கிறான், அல்லாஹ் கழுதை படைச்சவன் குதிரையை படைக்கிறான், அல்லாஹ் குதிரையை படைச்சவன் பந்தயம் படைக்கிறான், அல்லாஹ் பந்தயம் படைச்சவன் வந்து கொசுவை படைக்கிறான்னு அப்படி ஏதோ குழப்பம் ஏற்பட்டு போய் இப்படி அழகிறீங்களா? அல்லாஹ் கேட்கிறான், என்னத்துக்கிட்ட போய் அழகிறீங்க? எல்லாம் விட்டுப்பிட்டு படைச்ச ஒரு இறைனை விட்டுட்டு எதுக்கு அழகிற? ஒண்ணுமே கண்ணு முன்னாடி உட்கார வச்சு 65 வருஷத்துக்கு உட்கார்ந்து வச்சு செத்து பண்ணு. எந்த படைக்கிறாண்டு? ஒண்ணுமே படைக்க மாட்டான். நீ படைச்சீனா திருப்பான், நீ அவனுக்கு படையல் போட்டிதான் செய்வான், சாப்பிடுவானே தவிர அவன் எதையுமே படைக்க மாட்டான். அப்ப நம்ம ஒரு ஆளை வழிபடுவதாக இருந்தால் அல்ல என்ன உரிமையை கொண்டாடுறான்? நல்லா வழிபடு. என்னைய வழிபடுற மாதிரி வழிபட ஆசைப்படுறியா? பண்ணு. கல்லு மண்ணு கழுத குதிரை எதை வேணாலும் கும்பிடு. ஆனால் எப்படி கும்பிடு? அது எதை படைத்தது என்று நிரூபிச்சுட்டு நீ கும்பிடு. அல்லாஹ் கேட்கிறான், எப்படி கேட்கிறான்? நீங்கள் யாரை வணங்குகிறீர்களோ, அது சிலைகளாக இருக்கட்டும், சமாதிகளாக இருக்கட்டும், அங்கே அல்லாஹ் கேட்கிறான் உதாரணம், அந்த அவுளியா மகான் எல்லாம் உனக்கு புள்ளைய தருவாரு, ரிசுக்க தருவாரு நினைக்கிறீடா? அந்த தர்காவுல பூசப்பட்ட சந்தனத்துல, அங்க பூசப்பட்ட சக்கரையில கொஞ்சோன்னு ஒரு கொசு எடுத்துக்கொள்ளுமையானால், அந்த கொசுவிடம் இருந்து அதை அவர் பறித்து கொடுத்தால அவர் காப்பாற்ற முடியுமா? ஒரு கொசு தூக்கிட்டு ஓடணும். அந்த சிலை மேல உள்ள அந்த பதார்த்தத்தை ஒரு கொசு நக்கிட்டு ஓடணும். தன் மீது இருக்கிற அந்த பொருளை தன் பர்மிஷன் இல்லாமல் கொசு எப்படி எடுக்கலாம் சொல்லி அதை போய் உன்னால தடுக்க இயலுமா? தாலி போல் மட்டும் தேர்றவனு வீக்கா இருக்கான், தேரப்படுறவனு இருக்க. என்னடா போய் மீனு கூட வீக்கினஸா இருக்கிற? அவர் அதோட வீக்கா இருக்காரு. ஒரு கல்லு அது போய் என்ன செய்யற? எனக்கு அதுதான் கேட்கிற. செத்து போனால பொதைச்சு வச்சுக்கிட்டு அங்க போய் தான் கேட்கிற. அங்க உள்ள பொருளை சுட்டு ஓடி போயிடுறாங்க, கோயில உள்ள சிலை சுட்டு ஓடி போயிடுறாங்க, தர்காவுல உள்ள குத்து வந்து கிளப்பிட்டு ஓடி போயிடுறாங்க. அதை காப்பாற்ற இயலாதவர்கள்ட்ட போய் நீ என்ன பண்ற? உன்னுடைய தேவைகளை கேப்பியா? நல்லா கேட்கிறான். அப்ப நம்ம வழிபடு, நீ தனி மனிதனை வழிபடுங்க. இந்த தகுதிகள் எல்லாம் இருந்தா வழிபடுங்க. கண்டிப்பா தகுதி யாருக்கும் கிடையாது. அடுத்து என்ன?
ஒருவரை வழிபடுவதாக அல்லாஹ் சொல்றான். இதெல்லாம் ஒருத்தர் நீ வழிபடுறதா இருந்தால் அவங்கிட்ட இன்னொரு தகுதி இருக்கணும். என்ன தகுதி இருக்கணும்? அவனுக்கு ஒரு தேவையும் இருக்கக்கூடாது. தேவை இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டு வா, நானும் வழிபடுறவா. நீ யாரை வழிபடுறியோ என்னவா இருக்கணும்? ஒரு தேவையும் மற்றவனால இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன் உங்களுக்கு சொல்லுகிறான், குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ்வாய் நான் தாண்டா ஒருத்தன் தாண்டா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அல்லாஹு ஸமத், நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, எனக்கு தேவைங்கிறது கிடையாது. ஒருத்தனை போய் வழிபடுங்க, அவன் எப்படி இருக்கானே, நீ திங்கிற மாதிரி அவனுக்கு திங்கிறதுக்கு தேவை இருக்குது. இவன் என்ன கடவுளே, இவனை எதுக்கு நீ வழிபடுற? நம்ம அல்லாஹ் வழிபடுறோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு பசிக்காது, அல்லாஹ்வுக்கு தாகிக்காது, அல்லாஹ்வுக்கு சோறு தேவைன்னு வைங்க. அப்படி இருந்தா அல்லாஹ்வுக்கு முந்தைய சோறு இருக்குதாயிரும. அல்லாஹ்வுக்கு சோறு தேவைன்னா அப்ப அல்லாஹ்வுக்கு முந்தைய எந்த பொருள் முன்னாடி இருந்திருக்குது? சோறுன்னு ஒண்ணு இருந்திருக்குன்னு அர்த்தம். அது அல்லாஹ்வே பெருசா போயிடும். அப்புறமேல அல்லாஹ்வுக்கு முந்தைய அது இருந்திருக்குல, அதானே இவர் இவர் வாழ்வதற்கு ஒரு ஆதாரமா இருக்குது அப்படின்னு வச்சு பாத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ்வே எது பெருசு? சோறு பெருசா போயிடும். அல்லாஹ்வுக்கு தண்ணி தேவை குடிக்கணும்னா அப்ப தண்ணி அல்லாஹ்வுக்கு முந்தைய பிடிச்சி இருக்குதா? தண்ணி அல்லாஹ் படிக்கலாம் ஆயிடுது. அதுக்கு தான் அல்லாஹ் என்ன பண்றான், அல்லாஹு ஸமத், அட ஏன் நான் என்னை வழிபட சொல்றேன் உனக்கு தெரியுதா, எனக்கு எந்த தேவையும் இல்லடா, எனக்கு தாகம் இல்லை, எனக்கு பசி இல்லை, படுக்கணும் ரெஸ்ட் எடுக்கணும் தேவையில்லை, இந்த மாதிரி எல்லா விதமான தேவைகளுக்கும் நான் அப்பாற்பட்டவனாக இருக்கிறேன், அதனால் என்னை வழிபடு என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அல்லாஹ்வை நீங்கள் வழிபடுவதற்கான தகுதி, அடுத்த தகுதி என்ன, தேவையற்றவனாக இருக்கிறானான் பாருங்க. அப்படி காட்ட முடியுமா? ஒரு தேவையும் இல்லாத அவன் காட்ட முடியுமா? நீ யார மகான் சொல்றியோ அவன் ரொம்ப தேவையானவனா இருக்கான். நம்மளும் எல்லாம் கூட சாதா சோத்து தின்றுவோம், அவனுக்கு நெய்ச்சோறு தான் இறங்குது. நம்மளெல்லாம் வெறுப்பாயில படுத்துவோம், அவன் மெத்தையில தான் படுக்கிறான். நம்ம வாட்டுக்கு நின்று வந்து வாங்க சூடு தாங்கி தின்றுவோம். அவனுக்கு முடியாது, ஏசி இல்லாமல் அவனால் வாழ முடியாது. நம்மளோட தேவை ஜாஸ்தியா இருக்கிறது. அப்ப தேவைகள் உள்ளவனாக இருக்கிற ஒருத்தனை போய் நீ எப்படி கும்பிடுவ? மகான்கிற பெரியா இருக்கிற அந்த சாமியா இருக்கிற இந்த சாமியா இருக்கிற அவன் யாரு? தேவை உள்ளவன் தெரியாது இல்லையா? அவன் இயங்குவதற்கு அவனை விட அற்பமான தண்ணீர் தேவை, அவன் இயங்குவதற்கு சீனி தேவை, அவன் இயங்குவதற்கு முளவாளி தேவை, அவன் இயங்குவதற்கு புளி தேவை, அவன் இயங்குவதற்கு பருப்பு தேவை, அவன் இயங்குவதற்கு எத்தனையோ சீரகம் சோப்புலேருந்து லட்சக்கணக்கான பொருள்கள் அவனுக்கு தேவை. அவன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு மருந்து தேவை, மாத்திரை தேவை, எல்லாம் என்னென்னவோ தேவை இருக்கு. இவ்வளவும் தேவை உனக்கு, உனக்கு மாதிரியே அவனுக்கு தேவை இருக்குது, நல்லா தெரியுது. ஒரே ஒரு மாசத்துக்கு அவர் நம்ம ஊர்லாம் உத்து பார்ப்போம், தேவையே இல்ல நிரூபிச்சு காட்டுறாரா? எந்த தேவை நம்ம கிடையாது, பார்த்துட்டு நான் எப்படி இருப்பேன், ஒரு மாசம் இருந்து காட்டுறேன் பாரு அப்படின்னு நிரூபிச்சு காட்டினார் சொன்ன, நீ போய் வணங்கடா. எவன் தேவை இல்லாம இருக்கிறான்? படைத்தனால் தேவையற்றவனா இருக்கிறேன். அப்ப நீங்கள் வணங்குவதற்கு முன்னாடி சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, நம்ம போய் இதை போய் நாகுற இவர் யாரு, இவரே தேவை உள்ளவர்தான் இருந்தாரு, சோத்துக்கு அடைஞ்சாரு, வீடு பிச்சை எடுத்துட்டாரு எழுதிக்கிறாங்களே, அடுத்த கூட்டு மாட்டெல்லாம் சாப்பிட்டாங்க எல்லாம் எழுதிக்கிறாங்க கதை. அப்ப திங்க வேண்டி இருக்கு, இப்படித்தான வாழ்ந்துருக்கிறாரு அவரு. நம்ம ஏன் போட்டு அவரை போய் கேட்கணும்? அவரே சோத்து கலைஞ்சிருக்கிறார, நம்ம அவரை போய் கும்பிடணும்? அவர்கிட்ட புனிஞ்ச கதை எல்லா பலவீனம் வீக்னஸ் ஒண்ணு இருக்குதுல்ல, என்ன வீக்னஸ்? நான் இப்ப நிக்கிறேன், எவ்வளவு நிக்கலாம், எவ்வளவு நிக்கலாம், ஒரு மணி நேரம் நிற்பேன், ரெண்டு மணி நேரம் நிற்பேன், ஒரு அஞ்சு மணி நேரம் கூட நின்று ரெண்டு நாளைக்கு நிக்கலாமா? இப்படியே நான் ரெண்டு நாளைக்கு நிக்கலாமா? ஏழாது. சில பேர் வந்து ரெண்டு மணி நேரம் கூட நிக்கலாது. அப்ப நான் ஒரு அளவுக்கு என் உடல்ல என்ன சக்தி இருக்கிறதோ அதுக்கு ஏற்றவாறு ரெண்டு மணியோ மூணு மணியோ நாலு மணி நேரமோ நான் நின்று விடுவேன். அப்புறம் என்ன நெக்ஸ்ட்? என்ன நெக்ஸ்ட்? என்னங்கற நிக்க இயலாது, அதான் நெக்ஸ்ட். முடிஞ்சு விஷயம் பலவீனம் போயிருந்தா நான் நிக்கிறேன், எனக்கு தொடர்ந்து நிக்க இயல. சரி, நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, நிக்கிறது கஷ்டம், அஞ்சு நாள் உட்காந்துருக்கா நான் கேட்கிறேன், உட்கார்ந்து இருக்கிறீங்க இல்லைங்க, உட்கார்ந்துட்டே இருக்கிறீங்க, எவ்வளவு எடுத்து உட்காருவீங்க? நான் நிக்கிறது ரொம்ப கஷ்டம், நான் உட்கார ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு உட்காந்து கட்டுவோம், ரெண்டு நாளைக்கு உட்காரியலுமா, மூணு நாளைக்கு உட்காரியலுமா? இப்படி உட்காந்துட்டே இருப்பீங்க. என்ன செய்யும் நின்றாலும்
அதை மாத்தி வேற மாதிரி மாறி அதை ரெஸ்ட் கொடுக்க வேண்டியிருக்குது. இப்படியே உடம்பு கால் சுமந்துருச்சா வேற மாதிரி மடிக்கு போட்டு உட்கார்ந்த சரியா வரும். மடிக்கு போட்டு உட்கார்ந்துட்டீங்களா வேற இடத்துல உடைய சக்தி எல்லாம் விட்டுட்டீங்க, இப்ப அதை சாக்க வேண்டியிருக்கு. அப்படியே அப்படி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும், அப்படி பாயப்பட்டு படுக்கணும். அப்ப வந்து நம்ம எப்படி இருக்கிறோம் கேட்டா பலவீனர்களாக இருக்கிறோம். பேசுறேன் எவ்வளவு நம்ம பேசுறேன் ஒரு அளவுக்கு தான். அட திங்கிற அளவு அளவு திங்கியாலு திண்டுட்டே இருப்போம். நீ திண்டுகிட்டே ரெண்டு நாளைக்கு வருவோம் திங்கியாலுமா திங்கிறது விருப்பமான ஒண்ணுதான். அது கூட என்ன செய்வோம் திண்டுட்டே இருப்போம். அங்க நிறைஞ்சிச்சுன்னா முடிஞ்சு வச்சுக்காது முடிஞ்சு வச்சுக்காது. அப்ப திங்கிறதுக்கே முடியல. குடிக்கிறோம் குடிச்சிட்டு இருக்க பார்ப்போம் ஒரு 50 லிட்டர் தண்ணி வாங்கி அடிக்க முடியுமா முடியாது. அப்ப எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் ஒரு அளவுக்கு வரும் பொழுது நாம் டயர்டாகி விடுகிறோம், நாம் சோர்வடைந்து விடுகிறோம், நாம் பலவீனப்பட்டு விடுகிறோம். அல்லாஹ்வுக்கு இந்த பலவீனம் கிடையாது. அவன் என்ன செய்யறான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். பார்க்கறதுதான் உள்ள ரொம்ப கஷ்டம் இல்லாத வேலை. பெரிய செயல் பண்ண தேவையாக பார்த்துட்டு இருக்க வேண்டியதான். இந்த பார்த்துக்கிட்டே இருக்கிறவன இது கூட கண்டினியூ செய்ய முடியுமா? பார்த்துட்டே இருக்கிறோமா அப்படி கண்ணு கெஞ்சும் சீக்கிரம் பண்றான் மூடுறா கண்ண. அப்புறம் என்ன செய்வோம் அப்படி போய் தூங்கி எந்திரிக்கிறோம். 8 மணி நேரம் கண்ணை மூடுனா தான் 16 மணி நேரத்துக்கு கண்ணு வேலை செய்யறது. அவன் என்ன செய்யறான் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். எவ்வளவு நாள் பாக்குறான் அவன் உன்னை படைச்ச காலத்திலிருந்து அதுக்கு முந்தைய முடிச்சு பார்த்துட்டே இருக்கிறான். இப்பவும் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். நீ தூங்கும் போது பார்த்துக்கிட்டு இருக்கிறான். நீ முடிச்சுக்கிட்டு இருந்தாலும் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்ப லட்சோபோ வருஷங்கள் போய்விட்டது பார்த்துக்கிட்டே இருக்கிறான். யாரு நீ யாரை கும்பிட வேண்டுமோ யாரை வழிபட வேண்டுமோ அவனுடைய பார்வைக்கு சோர்வு இல்லை. கேட்டுக்கிட்டே இருக்கான். நீ எவ்வளவு கேட்பீங்க ஒரு அளவு போல வச்சுக்கோங்க. ஆமட போகிற காதல பஞ்சல சுந்தரமா இருக்கு தூங்குவோங்களா? எவ்வளவு நல்ல செய்தி சொன்னாலும் செய்வீங்க ஒரு அளவு தாண்டி சொல்லுவீங்க. ஏண்டா உரையடிய போட்டு கத்துறீங்க படு தூங்க விடுங்களான்னு சொல்லி சத்தம் பண்ணது இல்லையா? அப்ப உங்களுக்கு காதல கேட்கறது கூட ஒரு அளவுக்கு மேல உங்களுக்கு கேட்க முடியல. கேட்டுட்டே இருக்கிறான். எப்படி கேட்டுட்டே இருக்கிறான்? உலகத்தை படைச்ச காலத்துல இருந்து எல்லாம் கத்துறான். எல்லாம் கடவுளே அதை கூட இதை கூட கேட்கறான். 600 கோடி பேர் கத்துறான். ராத்திரில கத்துறான், பகல்ல கத்துறான், ஆம்பளை கத்துறான், பொம்பளை கத்துறான், எல்லாத்தையும் கேட்கறான். குழந்தை கத்துது எல்லாத்தையும் கேட்கறான். அப்படி கேட்கறான் எந்த சோர்வும் இல்லாம அதை கேட்டு கேட்டு பிடிச்சு போச்சு உடம்புல நிப்பாட்டுக்கிறா அப்படின்னு சொன்னானா? ஏண்டா கூட கத்திட்டு இருக்கிறீங்க இனிமேல் எவ்வளவு கட்டக்கூடாது அப்படின்னு சொன்னானா? அப்ப அவனுடைய காதுக்கு சோர்வடைய மாட்டேங்குது, அவருடைய கண்ணு சோர்வடைய மாட்டேங்குது. கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். நம்ம எவ்வளவு கொடுப்போம்? நான் ஒரு கோடி சேர்ந்து வச்சுக்கிறோமே கொடை வெள்ளன்னு போஸ்ட் அடிச்சு ஒரு தீர்ந்து வைப்பேன் எவ்வளவு கொடுப்பேன்? நீ கொடுத்துட்டே இருப்பேன். அப்புறம் முடியாது நாளைக்கு வச்சுக்கிறோம். குறுக்க குறுக்க ஜாமா இருந்தாலும் மனசு இருந்தாலும் எனக்கு முடியாத கைகள் செய்ய கொடுத்து கொடுத்து ஒரு 50 பேர் போனோட மீதி நாளைக்கு வச்சுக்கிறோமா நாளைக்கு வச்சுக்கிறோமா? அடே உனக்கு கொடுத்துட்டே இருக்கேடுமா அதுல சோர்வாயிடுது. அவன் என்ன செய்யறான்? கொடுத்துக்கிட்டே இருக்கான். எத்தனையோ கோடி வருஷங்களாக கொடுத்துட்டே இருக்கிறான். எனக்கு தர்றான், உனக்கு தர்றான், அது தர்றான், இதை தர்றான், அவர் தந்துட்டே இருக்கிறான். ஒவ்வொரு வினாடி நேரத்திலையும் கோடான கோடி பொருள்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். நான் கொடுத்து எனக்கு ரொம்ப சோர்வாயிட்டேன், ரொம்ப டயர்டாகி போயிட்டேன், எனக்கு முடியலன்னு சொல்லி அவன் அதுல சோர்வடைஞ்ச மாதிரி தெரியல. அவனுடைய எந்த ஒரு ஆக்ஷன்லையும் எந்த ஒரு நடவடிக்கையிலையும் அவனுக்கு சோர்வு வரல, டயர்டு வரல, பலவீனம் வரல. அதனால சொல்லி காட்டுறான் உங்களை படைத்த இறைவன் யார் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் அலுவலில் இருந்து கொண்டிருக்கிறான். 24 hours அலுவல், 365 நாளும் அலுவல், எல்லா நேரமும் ஒர்க்கில் இருக்கக்கூடிய ஒரே ஒருத்தன் அவன் தான். நீங்கள் வழிபடத்தக்கவனா இருக்கணும். நீங்கள் கேட்கும் பொழுது படுத்து தூங்குற வண்டி எப்படி கேட்பீங்க? ஒரு ஆண்டு போய் கேட்கறீங்க, மணி அடிச்சு எழுப்பிட்டு கேட்கிறாங்க, மணி அடிச்சு செய்வாங்க எழுப்பிடுவாங்க. அப்புறம் கடவுள் எழுந்திரிச்சு நின்னப்பா அதுதான் மணி அடிக்கிறான். மணியை அடிச்சு கடவுளை எழுப்பிட்டு கேட்கறீங்க. அப்ப தூங்கிட்டு இருக்கிற அந்த நேரங்களில் என்னை சேறு கொட்டினால் பாம்பு கொட்டினால் நான் யார்கிட்ட கேட்பேன்? அப்ப நான் எந்த நேரத்தில் எதை வேண்டாலும் கேட்பேன் என்று சொல்லி 24 மணி நேரமும் விழித்துக் கொண்டிருப்பதாக எவன் இருக்கிறானோ அவன் தான் கடவுளா இருக்க முடியும், அவங்கதான் கேட்க முடியும். அப்ப நம்ம கடவுள் என்று ஒருவனை நம்பினால், ஒருவனை வழிபடுவதாக இருந்தால், ஒருவனுக்கு நேர்த்தி செய்வதாக இருந்தால், ஒருவனை கும்பிடுவதாக இருந்தால், ஒருவனிடத்தில் கையேந்துவதாக இருந்தால் அவன் எப்படி இருக்கணும்? ஒன்னிலிருந்து அவன் டிஃபரண்டாக இருக்க வேண்டும். அந்த டிஃபரண்ட் என்ன டிஃபரண்ட்? எல்லா விதமான பலவீனங்களுக்கும் அப்பாற்பட்டு இருக்க வேண்டும். நம்ம என்ன செய்வோம்? ஒரு 25 வயசுல ஒரு ஆட்டம் போடுவோம், ஒரு 30 வயசுல அதே அதுக்கு 10% குறையும்,
ஒரு 40 வயசான 50% ஆட்டம் அவுட் ஆகி போயிரு. ஒரு 50 ஆச்சுன்னு வைங்களேன் 25 ஆட்டம் தான் போடுவோம். ஒரு 65 ஆச்சுன்னு வைங்களேன் நமக்கு நடக்கக்கூட ஏதாவது சம்பவம் வேணும், ஊண்டிக்கிட்டு தான் நடப்போம். அப்ப நம்முடைய ஆட்ட பாட்டங்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு பருவத்தில் ஒரு மாதிரியா இருக்கிறது. பருவம் கடக்க கடக்க டயர்டாகி போயிடுறோம், கடைசியில் படுத்த படுக்கையாகி போயிடுறோம். அல்ல வந்து பா ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா, 50 லட்சம் வருஷம் ஆச்சு, இனிமே நமக்கு முடியாதுப்பா அப்படின்னு நல்லா தானே. அதே அவன் எப்படி அன்னைக்கு அவன் மாத்திரம் இருந்தானே, அப்ப எப்படி அவன் இருந்தானோ அதே வேகத்தோடு அதே வீரியத்தோடு அதே சுறுசுறுப்போடு இருந்துட்டு இருக்கான் பாரு. அவன்கிட்ட போய் கும்பிடுங்கடா, அவனை போய் வழிபடுங்க, ஒப்பிட்டு பார்க்க ஏழுமா. நீ போய் ஒருத்தர் போய் கேட்கிறி அவளியா மகான்னு சொல்லிட்டு அவரை அல்லாவை கம்பேர் பண்றதுக்கு ஏதாவது இருக்குதா? அவனுக்கு எந்த முழுமையும் கிடையாது, எந்த டயரும் கிடையாது, தூக்கம் கிடையாது. உங்களை படைத்தவனாகிய இறைவனாகிய நான் இருக்கிறேனே, எனக்கு என்ன இல்லை, தூக்கமும் இல்லை, எனக்கு அசதியும் இல்லை, நான் டயர்டே ஆக மாட்டேன், நான் தூங்கவே மாட்டேன், எல்லா நேரமும் விழித்துக் கொண்டே இருப்பேன், எல்லா நேரமும் அதே சுறுசுறுப்போடவே இருப்பேன், அதனால என்னை வணங்கினான் நல்லா சொல்றான். இப்படி ஒருத்தனை கொண்டாந்து காத்து வணங்குவோம், வணங்க துவா செய்வோம். என்ன காட்டனே, நீங்க வார் 50 வருஷமா தூங்காமல் பார்த்தீர்களா, கண்ணை மூடினாரா அப்படின்னு காட்டு பாருங்க. 50 வருஷமா என்றும் 16 ஒரே மாதிரி இருக்கிறார். இவரு 25 வருஷத்துக்கு முன் எப்படி இருந்தாரோ அப்படி இருக்காரு பார்த்தீர்களா என்று ஒருத்தனை காட்டி போட்டு நீ போய் கும்பிடு இருக்க. அப்ப அல்ல என்ன சொல்றான், நீ ஒரு ஆழ்த்த வந்து நீ வந்து பிரார்த்தனை செய்வதாக இருந்தால், ஒரு ஆழ்த்த கேட்கிறதாக இருந்தால், நீ என்னத்தையெல்லாம் பார்க்க வேண்டிய இதெல்லாம் பார்க்க மாட்டேங்கிற, உலகத்தில் மட்டும் கரெக்டா பார்க்கணும். அப்படி பார்க்கலாம், ஒரு பொண்ணு பார்க்கறதா இருந்தாலும் சரி, மாப்பிள்ளை பார்க்கறதா இருந்தாலும் சரி, அதெல்லாம் கரெக்டா அதுக்குரிய அம்புட்டு இருக்கான்னு பாக்கிறான். எப்படிலாம் பார்க்கறான், அழகா இருக்கிறான்னு பாக்கிறான். பேச விட்டு பாப்பாளுவோம், பொண்ணை வந்து என்ன செய்யறது, நடக்க விட்டு பாப்பாளுவோம், குடுக்க விட்டு ஒழுங்கா குனிகிறாளா, கை நடுங்குதா, அந்த காலத்தில் பாட்டு பாட வச்சு கேட்பாங்க, எதுக்கு ஊமையை கட்டி விட்டா என்ன பண்ற, தலையில கட்டி என்ன செய்யறது அப்படிங்கிறதுக்காக வேண்டி. ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணும் போது எம்பூட்டு தகுதி நீ பாக்குற, ஒரு மாப்பிள்ளை செலக்ட் பண்ணும் போது இவன் வெளிநாட்டுல சுமத்தா இருக்கிறானா, பிராடு பண்ணி பம்பாயில உட்காந்து ஏமாத்துறா போய் சொல்றானா, எம்பூட்டு பேர் விசாரிக்கிற மாப்பிள்ளைன்னு முடிவான பிறகு என்ன செய்யறோம், அவனுக்கு தெரிஞ்சவன் போனவன் வந்தவன் எல்லாம் கேட்டு நெசமா மளிகை கடை தான் வச்சிருக்கிறாரா, அது சம்பளத்துக்கு இருக்கிறாரா, போய் சொல்றாரா, பிஏ படிச்சாங்களா, பிஏ தான் படிச்சாரா, அல்லது சும்மா கை நாட்டு பேர் வழியா அப்படின்னு ஒரு மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அதுக்கு தகுதி இருக்கு. உலகம் நீ பாக்குறீங்க, நீ எவங்கிட்ட தலையை கொண்டு கீழே வைக்கணும்னு நினைக்கிறீ அதுக்கு பார்க்க மாட்டியா, அதுக்கு ஒரு தகுதியே தேவையில்லையா அவனுக்கு. ஏன்னா அவன் பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு தகுதி வேணும், மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு தகுதி வேணும், ஒரு ஒரு பள்ளிக்கூடத்தை தேர்ந்தெடுக்கிற அதுக்கு தகுதி வேணும், பள்ளிக்கூடத்தில் உள்ள மாணவனை தேர்ந்தெடுக்கிறான், இன்னொன்னு குவாலிபிகேஷன் மாப்பா படிக்கணுங்கிறான். இப்ப எல்கேஜியில் சேர்க்க போனா யாரும் சேர்க்கிறாங்கிறான், நீ என்ன பிள்ளைக்கு தான் படிச்சு கொடுக்கணும், அப்பா படிச்சிருக்கான, ஆத்தா படிச்சிருக்கான், அப்பதான் டீசன் சொல்லி கொடுப்பாங்களாம் வீட்டுல, அப்புறம் அந்த பிள்ளை பாஸ் ஆகுமா, பாஸ் ஆகும் கல்லூரிக்கு அவங்க ஸ்கூலுக்கு பேர் வந்துருமா, அதுக்காக வேண்டி படிக்காத வீட்டு பிள்ளை சேர்த்தான் வைங்க, அது படிக்க வீட்டுல படிச்சு கொடுக்க மாட்டேன், ஃபெயில் ஆயிடும், சேர்க்க மாட்டாங்க, நாங்க நூத்துக்கு முன் வாங்கிட்டோம் வாங்க. இவன் தேர்ந்தெடுக்கும் போது அப்படி தேர்ந்தெடுத்துக்கிட்டு வடிகட்டி தேர்ந்தெடுத்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் செய்யறாங்க. அவ பள்ளிக்கூடத்துல பிள்ளைய சேர்க்கறதுக்கு தகுதி, நம்ம கொண்டு பள்ளிக்கூடத்தை செலக்ட் பண்ணா அதுக்கு தகுதிய பாக்கணும். ஒரு அவ்வளவு வேணாங்க இதெல்லாம் விடுத்தலுங்க, ஒரு கத்தரிக்காய்க்கு தகுதி பாக்குறேன், இது மாப்பிள்ளை பொண்ணு பெரிய மேட்ரு, அதெல்லாம் வேண்டியது இல்ல. ஒரு கத்தரிக்காய் வாங்க போனா உருட்டி பாக்குற, பிரிக்கி பாக்குற, பூச்சிருக்கான்னு பாக்குற, கார்ல இருக்கா, கலர் இருக்கா, அது இருக்கா, பாடி போயிருக்கா, காஞ்சி போயிருக்குதா, ஃப்ரெஷ்ஷா உள்ளதா, பழசா, எம்புட்டு பாக்குற. ஒரு கத்தரிக்காய்க்கு தகுதி உனக்கு தேவை இருக்குது, ஒரு உருளைக்கிழங்கு தகுதி வேலை இருக்கு, ஒரு புடவை வாங்க போனீங்கன்னா கடையை உருட்டி அம்புட்டு புடவை புரட்டி பார்த்து ரெண்டு புடவை எடுத்துட்டு வர்ற, ஒரு புடவைக்கு தகுதி இருக்கிறது. நீ எவன்கிட்ட கையை ஏந்தணுங்கிறது தகுதி இல்லையா, யாருக்கு முன்னாடி நெத்தியை கொண்டு வைக்கணும்னு தகுதி இல்லையா, யார்கிட்ட கும்பிடணும் யார்கிட்ட கெஞ்சணுங்கிறது தகுதி இல்லையா, யாருக்கு அடிமையா இருக்கணும்னு தகுதியே தேவையில்லை, எவன்கிட்ட வந்தாலும் போயிருவீங்களா, எவன்கிட்ட வந்தாலும் கையை ஏந்திருவீங்களா, எப்படிப்பட்ட ஒரு சூப்பர் பவர் உனக்கு அவன் கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அவன் என்ன செய்யலாம், கால ரப்புக்கும் உங்களுடைய இறைவன் உங்களுக்கு சொல்கிறான், உதுவோ நீ அஸ்தஞ்சி பிழக்கும் கேள் உனக்கு தருகிறேன். அவன் என்ன செய்வான், கேளுடா தர்றேங்கிறான். நம்ம என்ன செய்யறோம், நான் அவன்கிட்ட கேட்கணும், இந்த மாதிரி அர்ப்பன் போய் கேட்பேன், அவ்வளவு பெரிய என்ன செய்யறான், நம்மளை கூப்பிடுறான், உதுவோ நீ
என்னிடத்தில் கேளுங்கள், அஸ்தஜிபுலக்கும் நான் உங்களுக்கு தர்றேன், உதுவு ரப்பக்கும் உங்களை இறைவனிடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், நான் ஏற்றுக்கிறவனா இருக்கிறேன். அப்படி எல்லாம் நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றானே, அவ்வளவு பெரிய தகுதியானவனோட கம்பேர் பண்ண முடியாதவர்களுக்கெல்லாம் போய் இவ்வளவு பெரிய இழிவான ஒரு காரியத்தை செய்வதற்கு இழிவுதான் இது, வெற்றியை கொண்டே கீழே வைக்கிறது இழிவுதான, யாருக்கு முன்னாடி அந்த இழிவை நீ சுமக்கலாம். உங்களுடைய இறைவன் உங்களுக்கு சொல்கிறான், உதுவோ நீ அஸ்தஞ்சு பிழக்கும், கேள் உனக்கு தருகிறேன். அவன் என்ன செய்வான், கேளு நான் தர்றேங்கிறான். நம்ம என்ன செய்வோம், நான் உண்ட கேட்கணும், இந்த மாதிரி அர்ப்பண்ட போய் கேட்பேன், அவ்வளவு பெரிய என்ன செய்யறான், நம்ம கூப்பிடுறான், உதுவோ நீ என்னிடத்துல கேளுங்கள், அஸ்தஞ்சு பிழக்கும் நான் உங்களுக்கு தர்றேன், உதுவு ரப்பக்கும் உங்களுக்கு இறைவனிடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், நான் ஏற்றுக்கிறவனா இருக்கிறேன். அப்படி எல்லாம் நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றானே, அவ்வளவு பெரிய தகுதியானவனோட கம்பேர் பண்ண முடியாதவர்கெல்லாம் போய் இவ்வளவு பெரிய இழிவான ஒரு காரியத்தை செய்வதற்கு இழிவுதான் இது, நெத்தியை கொண்டே கீழே வைக்கிறது இழிவுதானே, யாருக்கு முன்னாடி அந்த இழிவை நீ சுமக்கலாம், ஒரு பயங்கரமான சக்திக்கு முன்னாடி அந்த இழிவை சுமந்துக்க, உனக்கு சமமானவனுக்கு முன்னாடி ஏன் அவ்வளவு பெரிய இழிவு, உனக்கு உனக்கு சமமானவனுக்கு முன்னாடி ஏன் போய் செஞ்சுவ, உனக்கு சமமானவனுக்கு முன்னாடி ஏன் வெற்றி கொண்டு வைக்கிற, அவ்வளவு பெரிய இழிவை எல்லாம் சுமப்பதற்கு நீ என்ன செய்ய மாட்டேங்கிற, அதுக்கு ஏதாவது குவாலிபிகேஷன் இருக்குதா, அதுக்கு ஏதாவது தகுதி இருக்கான, படைச்ச இறைவன் இதெல்லாம் சொல்லி காட்டி என்கிட்ட வந்து கேள்றாங்கிறான். அடுத்து என்ன இருக்கேன்னு, நீ ஒரு ஆள்கிட்ட கேட்கிறதா இருந்தால் அவருக்கு நோய் வர பலவீனம், பலவீனம் எதெல்லாம் பலவீனம், நோய் வரவே கூடாது. எந்த மகானுக்கு நோய் வரவில்லை, எந்த பெரியாருக்கு நோய் வரவில்லை, உன் கண் முன்னாடி பாக்குற எத்தனை பெரியார்களை பாக்குறிய, நோய் வராம இருக்குதா, இப்படி இப்படி கையை தூக்கி தூக்கி சாந்தி ஆட்சி காட்டுவாங்க, கடைசியில போட்டு அவனத்துக்கு அப்பறம் போட்டுவாங்க, ஏன்னா அவன் அவனே நான் அவங்க போட்டுக்க. அப்ப நம்ம என்ன என்ன விளங்கணும்னு கேட்டா, அல்லாவிடத்துல நம்ம ஒரு நம்முடைய பிரார்த்தனை கேட்பதாக இருந்தால் அதற்கான தகுதிகள்ல பல தகுதிகள்ல ஒண்ணு என்னன்னு கேட்டா, அவனுக்கு நோய் நொடி வரக்கூடாது. இப்ப நம்ம என்ன பண்றோம், எந்த ஒரு பெரியார் எந்த ஒரு மகான எடுத்து குரான்ல இருந்து எடுத்து பாருங்க, ஹதீஸ்ல எடுத்து பாருங்க, உங்க கண்ணு முன்னாடி வாழ்ந்து கொண்டிருக்கிற பெரியார்கள் மகான்கள் சாமியார்களை எடுத்து பாருங்க, இவர்கள் உங்க கண் முன்னாடி நோய்வாய்ப்பட்டார்களா இல்லையா, இவங்க நம்மளுக்கு வைத்த வழின்னு போனா என்ன செய்வான், சாம்பலை மந்திரிச்சு இத தடவிக்க வைத்தலம்மா, நமக்கு வைத்த வழின்னு போனா சக்கரவர்த்திக்கு நாக்கல தடவுவான், அவனுக்கு வைத்த வழி வருதுன்னு வைங்க அதிகமான மருத்துவக் கல்லூரி நடத்துற ஆளுக யாரு, இவங்க தான் ஒரு பக்கம் அதையும் நடத்திக்கிறாங்க, ஒரு பக்கம் என்ன செய்யறது, காசுக்கு ஆளுகளை கூட்டிக்கிட்டு வந்து கண்ணு தெரியுற மாதிரி நாலு பேரை செட்டப் பண்ணி தடவி விடுறது, தெரியுது தெரியுதுல்ல, இங்க வா நான் கூட்டிட்டு கூட்டு போயில குருட்டு பெயர் நான் தான் குடிக்கிறவன், தடையை விட்டு பார்வை கொண்டு வருவியா, அப்பட்டமா பிராடு பண்றாங்க, மதத்தை சொல்லி அவன் என்ன கண்ணை குணமாக்குறானா, அதை பண்றானா இதை பண்றானா, கோடி கோடியா பணத்தை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள், இவங்களையே கொண்டு கால் வழங்குறது ஆஸ்பத்திரியில போட்டாங்க. அப்ப நம்ம என்ன பாக்குறோம், அது செய்யறான் இது செய்யறான்னு சொல்ற அம்புட்டுமே பிராடு பித்தராட்டமா இருக்குது, எந்த ஒரு நோயை குணமாக்குறதுல இவங்க நோயாளிய போகிறார்கள். அப்ப இந்த மாதிரியான பித்தலாட்டங்களுக்கு எல்லாம் அடிப்படை என்னன்னு கேட்டா, நீங்கள் வணக்க வழிபாடு செய்வதற்கான தகுதிகளை சரியாக புரிந்து கொள்ளல, யார வழிபடலாம் யார வணங்கலாம் யாருக்கு முன்னாடி நம்ம நெத்திய கொண்டை தாழ்த்தலாம் என்பது வழங்காததுனால இப்படிப்பட்ட பிராடு பேர்வழிகள் எல்லாம் நமக்கு வழிபாட்டை நம்ம உரிமை கொண்டாட புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள், அதை விளங்கிருந்தா அடுத்து. அதே மாதிரி என்ன பண்றான், எல்லா பயிரும் நீங்க பாக்குறீங்க, முதுமை அடையிறானா நோயாளிய போறானா கடைசியில் மண்டையும் போட்டுறோம் சாவு, அடுத்து முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன பிரச்சனை கேட்டா, ஒரு ஆளை நீங்கள் வழிபடுவதாக இருந்தால் எல்லாம் செய்ய வழிபாடு, வழிபாட்டுக்கு அடுத்த அடுத்த தகுதி என்ன, அவன் எதை நினைக்கிறானோ அதையெல்லாம் அவனுக்கு செய்ய முடியணும். ஒரு ஆளை கொண்டு வா, நீ செய்யறது அவனுக்கு செய்ய முடியாது, இதை வந்து இந்த பையன் தூக்கிடுவான், தூக்கிடுவானா பிரேமானந்தா கொஞ்சம் தூக்க சொல்லுவா போன தூக்க முடியுமா. அப்ப நம்ம பார்க்கிறோம் சில பேர் அப்படி பண்றாங்க, அப்படி கையை ஆட்டினா சுகமாயிருங்கிறான், இப்படி கால ஆட்டினா சுகமாயிருங்கிறான், அவரை பார்த்தாலே எல்லாம் சரியா போயிரும் சொல்றான், கடைசியில் உள்ள புடிச்சு கொண்டே போயிட்டாங்க, ஒண்ணு பண்ண முடியல, ஏன் கையை ஆட்ட வேண்டியதானே. அப்ப நம்ம என்ன விளங்கணும், ஒருவனை நீ வழிபடுவதாக இருந்தால் ஏதோ ஒன்னு ரெண்டு தந்திரங்களை செய்வான்,
ஏதோ அந்த சக்தி இருக்கிற மாதிரி நினைக்கல, அதெல்லாம் செத்த தந்திரம். எப்படி முடியுமா? வெறுங்கை மாதிரி உங்களுக்கு தெரியும், தொடர்ந்து எடுப்பான், உள்ளக்கு வந்து என்னமோ சாம்பல் கொட்டும். என்னடா இது, வெறுங்கையை காட்டினா அப்படி சாம்பல் கொட்டுத, நம்ம என்ன பண்ணணும்? இவருக்கு எல்லாம் இருக்குது, இப்படி இருந்துச்சுல, நீ என்ன பண்ணனு, நீ விரும்பிய ஒன்றை அவன்கிட்ட செஞ்சு காட்ட சொல்லி டெஸ்ட் பண்ணி பாத்தியா? அவன் ஏற்கனவே செட் பண்ணி வச்சிருக்கான் அந்த சாம்பலை, பட்டாணிக்கல்ல மாதிரி உருண்டையாக்கி வச்சிருப்பான். சாம்பலை எடுத்து வடிச்ச கஞ்சி இருக்கல, வடிச்ச கஞ்சி, அதை போட்டு குழைச்சி அதை காய வச்சு உருண்டை இருந்தே பிடிச்சி விரல வச்சிருப்பானுங்க, அப்படியே நசுக்கி விட்டுருவாங்க சாம்பல் கொட்டு போட்டு. இப்படி செய்வான தேவை, நீ என்ன செய்யணும், சாம்பலை கூட சொன்ன இல்ல சீனியை கூட சொல்லி பாப்போங்க. திடீர்னு அவன் எதை செட்டப் பண்ணிட்டு வந்தான் அதைத்தான் கொட்ட வைக்க ஏழ்மை தவிர, நீ எதை கேட்கிறியோ அதை கொட்ட வைக்க ஏழா இருக்க. இதெல்லாம் செட்டிங்ல எதை செய்வான், நீ என்ன பண்ணணும் தெரியுமா, எல்லாம் செய்வானா வந்து நான் கடவுள் தன்மை இருக்குங்கிறான்ல, எல்லாம் செய்யணுமா இல்லையா? எனக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். அவன் என்ன செய்யணும், எல்லாம் உனக்கு முடியும்ல, உனக்கு சக்தி இருக்குன்னு சொல்றீல, உனக்கு ஆற்றல் இருக்குன்னு சொல்றீல, சாம்பளை தர்றேங்கிறியா இல்லையா, லிங்கத்தை எடுக்கிறேங்கிறியா, வயிற்றுல எடுக்கிறீங்க இல்லையா, வாட்சி தர்றேன்னு சொல்றியா இல்லையா, இவ்வளவு தரக்கூடிய நீ ஒரு 5 லட்சம் ரூபாய் தேவைப்படும் தாண்டு கேளுங்க. நீ எத்தனை ரூபாய் கொடுக்கலாம், நெசமா இருந்தா அந்த 50 பேருக்கு என்ன செய்யலாம், ஆளுக்கு 5 லட்சம் ரூபாய் தரலாம்ல, 5 லட்சம் ரூபாய் கொடு கேளுங்க, கொடுத்துட வேண்டியதானே, அப்ப அப்பதான் விளங்குறோம் விஷயம் இல்லை, இது வேற எதாவது விஷயம். அல்லாஹ் தன்னை பத்தி என்ன சொல்றான், அலா குல்லி ஷையின் கதீர், நீ ஒருத்தனை வணங்குறதா இருந்தால் உன்னிடத்திலே வந்து என்னை வணங்கு என்று எவனாவது கேட்டால், சேக்காட்டி கண்ணுக்கு தெரியாட்டி டாபிக் வேற, கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டான், வந்த பிறகு என்ன பண்ணனே, எல்லாம் இவனுக்கு 7 மாட்டு டெஸ்ட் பண்றாங்க. என்ன டெஸ்ட் பண்ணனே, எல்லாம் 7 ஒன்னே ஒன்னு 7 மானால் நீ சத்திங் பண்ற, உனக்கு இயற்கையாகவே சக்தி இருந்தால் எல்லாம் இயல வேண்டுமா இல்லையா? அவனை உட்கார வச்சுட்டு கேட்கணும், வாட்சி தந்தையில சரி மலரை சொல்லணும், இப்ப மலரை சொல்லணும், இருக்கணும் அது 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 ஏன் இல்லப்ப, உனக்கு என்னமோ இருக்குண்டியில, உனக்கு என்னமோ இருக்கிற நெசமா இருந்தால் நீ வாட்சிய தந்த, நீ என்ன பண்ணணும், இப்ப மழை பெய்ய வை, வெக்க ஜாஸ்தியா இருக்குது, 104 டிகிரியா இருக்கிறான்னு கேட்கணும் கேளுமா உனக்கு, அப்ப தெரிஞ்சு போயிரு இவனுக்கு எல்லாம் இயலாது, 1-2 தந்திரத்தை பண்ணி கொண்டு அதை செய்கிறான், என்னை பழக்க வைந்து கேளுங்க. அடே உன்னை எல்லாம் இருந்தா என்னை அந்தரத்தில் நிப்பாட்டி வைடா, என்னை நிப்பாட்ட வேணாம்டா, நீ அந்தரத்தில் நில்றான் கேக்கலாமா இல்லையா, நீ என்னவோ பண்றியா இல்லையா, நீ அந்தரத்தில் நில்லு பார்ப்போம். அப்ப சில விஷயங்களை மந்திர தந்திரங்களை நீங்க பாருங்க, சர்க்கார் நடத்துறோம், பிசி சர்க்கார் ஒருத்தன் பெரிய மேஜிக் ஷோ நடத்துறான், அதே மாதிரி ஜாதுகார் ஆனந்த் ஒருத்தன் மேஜிக் ஷோ நடத்துறான், அது போய் பாருங்க, இவங்க எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த சேகு முறிதல் ஏமாத்துறாங்களே, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, இதெல்லாம் தாண்டி நடத்துறான், எல்லாம் செட்டிங். எப்படி நடத்துறான், ஒரு சின்ன ஒரு பாத்திரம், ஒரு ஹான் பாத்திரம், அதுல இருந்து ஒரு டைம் பீஸ் இருக்குல்ல, ஒரு 1000 டைம் பீஸ் எடுப்பான் உள்ள இருந்து, டைம் பீஸ் தெரியுமா, உள்ள இருந்தே இருக்குமே டைம் பாக்குறது, மணி பாக்குற டேபிள் வச்சு பாப்பமே, அந்த மாதிரி டைம் பீஸ் எத்தனை எடுப்பான், ஒரு சின்ன பாக்ஸ்ல இருந்து 1000 எடுப்பான், முடிச்சு பார்த்துட்டே இருப்போம், எப்படி இருக்கிறான், எடுக்க இயலும், ஏற்கனவே செட்டப் பண்ணினால் எடுக்க இயலும், முதல்ல எடுக்கிறோம்னா டைம் பீஸா இருக்கும், அதுக்கு அடுத்து எடுக்கலாம், வேற அட்டை தான், அட்டையை தான் எடுப்போம், அப்படி காட்டுவான் அட்டை மட்டும் 1, 2, 3, 4, 12 போட்டிருக்கு, 1000 அட்டை ரவுண்ட் ரவுண்ட் கழிக்க வச்சிருப்பான், அதை எடுத்துட்டு திரும்பி காட்டுவான், நமக்கு எப்படி தெரியும், அந்த லைட் செட்டிங் அதெல்லாம் பார்க்கும்போது டைம் பீஸ் அள்ளி எப்படி 1000 டைம் பீஸ இதுக்குள்ள திரிச்சான் அப்படி நமக்கு ஆச்சரியமா தெரியும். ஒரு மும்பளை 2 அறுப்பான், அடுத்து பாக்ஸுக்குள்ள வச்சு 2 அறுப்பான், பாதி அங்கிட்டு தருவான், பாதி இங்கிட்டு தருவான், கால் அங்கிட்டு பார்க்க ஆடும், கால் அங்கிட்டு பார்க்க ஆடும், நடுவில் கை விட்டுலாம் காட்டுவான், அப்புறம் ஒன்னா சேர்த்துட்டு சொரக்கம் எழுச்சி வருவான், எச்சரிச்சுட்டு இப்படி எப்படி செய்ய முடியுமா, இப்படி செய்ய ஏன்னுச்சுன்னா எத்தனை செத்தவனுக்கெல்லாம் உயிராக்கிடலாமே, அவன் யாரையும் அறுக்கவும் இல்லை, யாரையும் பொழைக்க வைக்கவும் இல்லை, வெட்டிக்குள்ள போன உனையே கீழே பாக்ஸில் அவர் போயிடுவான், பிளாஸ்டிக்ல கையும் கால் மாதிரி செஞ்சு வச்சு சொல்லிட்டு போயிருவாங்க, வெறும்பட்டி தான் கூட அறுக்குவான், மன சேர்க்கும் போது ஃபாஸ்டா நடக்கணும் உள்ள வந்துருவான், கீழே போயிடுவான் மேல வருவான், அதான் நடக்குமே தவிர ஒரு ஆள் 2 அறுக்கையிலுமா அப்படி அறுக்க இயலாது. அப்ப இந்த மாதிரி பிரம்மாண்டம் அந்த இடத்துல உள்ள நிக்கிற மாதிரி காட்டுவான், அந்த இடத்துல படுத்துட்டு நிக்கிற மாதிரிலாம் மேஜிக் காட்டுவான், நெசமா இதெல்லாம் அப்படி இருந்தா ஒன் டே 100 ரூபாய் காசுக்கு மேஜிக் ஷோ காட்டுறான், அவ்வளவு பெரிய சக்தி அவன்கிட்ட இருந்தா, அவ்வளவு பெரிய ஆற்றல் அவன்கிட்ட இருந்தா உங்ககிட்ட 100 ரூபாய் இருக்கிறான்,
அவன் என்னென்னமோ சந்திச்சு தங்கம் தங்கமா கோளார் தங்கவயில் உள்ள அம்பு தங்கத்தை வீட்டுல போன வச்சுக்கலாமே. அது மாதிரி ஆற்றல் இருந்தா கோளார் தங்க வயல் இருக்கு, தங்கல் இருக்கு, தங்கம் இருக்கு பாருங்க, எடுத்துடலாமே. இங்க உட்கார்ந்து தங்கத்தான் எடுத்துடலாமே, கஷ்டமே இல்லையே. நம்மகிட்ட இருந்து காட்சி காட்டி சம்பாதிக்க வேண்டிய தேவையே இல்லையே. இதை விட நீங்கள் பார்க்க வேண்டிய என்ன தெரியுமா, எவனெல்லாம் மனித சக்திக்கு அப்பாற்பட்டு சில காரியங்களை செய்வதாக உங்கள்கிட்ட வாதிடுறானோ அவன் எல்லாம் உங்கள்கிட்ட ஏதாவது கேட்கிறானான்னு பாருங்க. கேட்கிறானா உங்கள்கிட்ட கேட்கிறான் இல்லையா, ஒரு பதினொன்னு கேட்கிறானா இல்லையா, உங்கள்கிட்ட என்னத்தையாவது கேட்கிறான்னு சொன்னால் அப்ப விளங்கிக்கிறேன்னு மேப்படி ஆண்ட ஒண்ணும் இல்லை. நம்மள்கிட்ட ஒரு 10 ரூபாய்க்கு பள்ள காட்டுற ஒருத்தனுக்கு என்ன சக்தி இருக்க போகுது. அந்த காலத்துலங்க எப்படிலாம் ஏமாத்துறாங்க தெரியுமா, நாங்க சங்கரமண்டல இருந்த காலம், ஒருத்தன் வந்தான், வந்து என்ன செய்யற பிச்சை கேட்கறது, பிச்சை கேட்கும்போது சாதாரண வர மாட்டான், பெரிய தாடி, கழுத்துல 2-3 மாலை, பச்சை சட்டை, பச்சை ஜிப்பா, இந்த மாதிரி போட்டு என்ன செய்வான், பச்சை தலப்பா, வந்துட்டு பிச்சை கேட்பான். பிச்சை கேட்கும்போது 10 ரூபா கொடுக்கணும், அப்பவே 50 காசு 1 ரூபா கொடுத்தாங்கன்றீங்களே, என்ன செய்வான் கேட்டா, இப்ப ரத்தங்க கோச்சிருவேன், 10 ரூபா கொடுக்க பிச்சை கேட்கும் போதுங்க, 10 ரூபா கொடுக்கலன்னா ரத்தங்க வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு எலுமிச்சை மரத்தை கையில வச்சிருப்பான், அப்படியே அறுப்பான், இப்படி புளிவான், ரத்தம் ஊத்த முடியாது, அறந்து போய் யாரு பொம்பளை எல்லாம் எலுமிச்சை மரத்துக்குள்ள ரத்தம் வர வைக்கிறான். இந்த மாதிரி இந்த ரத்தம் கொட்டுகிற மாதிரி இப்படி கை ஆட்டுவான், ரத்தம் கொட்டுற மாதிரி உன்னை ரத்தம் நிக வச்சிருவேன், இந்தாங்க 50 ரூபா, இந்தாங்க 25 ரூபா. இப்படி ஒரு 3 நாளா பண்ணிட்டு இருந்தோம், எங்களுக்கு தகவல் வந்துச்சு, நாங்க அப்பவே 25 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சம்பவம் இது, அப்போ பசங்களை அடிபடி வச்சிருப்போம், வீட்டு சுத்திட்டு வரட்டும், ஆளை தூக்கிட்டு வர சொல்லி மிதிச்சா என்ன நடக்குது, இந்த எலுமிச்சம்பழத்தை கொடுத்து இப்ப இப்ப ரத்தம் வர வேணாம், வர வைக்க ஏழல, எலுமிச்சம்பழம் நம்ம கொடுக்கணும், கத்தியை நம்ம கொடுக்கணும், ரத்தம் வராது. அவன் வச்சுக்கிற எலுமிச்சம்பழமும் அவன் வச்சுக்கிற கத்திக்கு தான் ரத்தம் வரும். பாயிண்ட் வழங்குதா உங்களுக்கு, எலுமிச்சம்பழத்துல ரத்தம் வர வைக்கிறானே, எலுமிச்சம்பழத்துலயும் ரத்தம் வராது, கத்தியில ரத்தம் இல்ல, என்ன பண்ணுவாங்க தெரியுமா, மயில் சுத்தம் ஒரு பொருள் இருக்கு, மயில் சுத்தம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, பசையெல்லாம் காய்ச்சுவாங்கல்ல பெயிண்டிங் பெருசுல, ஊதா கலர்ல இருக்கு, அதை போட்டு காய்ச்சினாங்கன்னா பூச்சிதான் அரிக்காம இருக்கும், அதுக்கான இந்த பசையில கலந்துதான் அந்த பெயிண்டிங் எல்லாம் பண்ணுவாங்க, அது ரசம் கொஞ்சம் ரசம் உள்ளது. அந்த மயில் சுத்தம்ங்கிற அந்த பொருளை தண்ணியில கரைச்சி அதன் பிள்ளையிலேயே கத்தியில முக்கி அந்த கத்தியை காய வச்சுக்கணும், அந்த கத்தியினால எலுமிச்சம்பழத்தை அறுத்திகள் சொன்னா அந்த சுத்தமும் எலுமிச்சம்பழமும் சேர்ந்த உடனே அப்படி ரத்தம் ரத்தம் மாறிக்கிறது. சாதாரண ஒரு சின்ன ஒரு கெமிக்கல் மேட்ரு, கெமிக்கல் ஃபார்முலா, அவன் வச்சுக்கிற கத்தியை கொண்டு அந்த எலுமிச்சம்பழத்தை அறுத்தா தான் சேப்பாவனு, நம்ம கட்டியை புதுசா கொடுத்து ரத்தம் வர வேண்டாம், ரத்தம் வர வேண்டாம், முழிக்கலாம் திரு புடிச்சு அடிச்சு கட்டி விட்டுனா, அப்ப இதெல்லாம் அந்த காலத்தில் ஒன்னா தெரியுமா, வெத்துல போடுவோம்ல, இப்ப வெத்துலங்கிறது சும்மா எல்கேஜி எல்லாருக்கும் தெரியும், சின்ன பிள்ளைக்கு தெரியும், தெரியும் கொஞ்சம் வெத்துல கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் சுண்ணாம்பு போட்டோம்னா அது வந்து சிவப்பு கலரா மாறிடும். இப்ப சாதாரண விஷயமா போச்சு, ஆதி காலத்துல தெரியாத காலம் என்ன பண்ணுவாங்க தெரியுமில, வெத்திலையும் போட்டு ஏமாச்சிருக்கிறாங்க, டேய் பார் ரத்தம் கற்கலாம் பார் அப்படின்னு ரத்தம் கற்கலாம், ரத்தமா கற்கலாம், வெத்திலையும் சுண்ணாம்பு போட்டு விட்டு பச்சையா இருக்கு பத்தியா, பச்சை கலர்ல இலைய திங்கிறேன், இப்ப பா ரத்தத்தை கழிச்சுக்கிறேன் பாருன கூட அதுக்கு பயந்துகிட்டு காணிக்கப்பட்டவங்க இருக்கு அந்த காலத்துல, இந்த வெத்தில வந்த ஆரம்ப காலத்துல. இப்ப வெத்திலையில உள்ள பார்முலா தெரிஞ்சு போச்சு, வெத்தில சுண்ணாம்பு பார்க்கும் மூணு சேரும் பொழுது அதுல ஏற்படும் ரசாயன மாற்றத்தினால் அது ஒரு கலர் மாறுதுன்னு தெரியுது. இந்த மாதிரி சில காரியங்களை ஒருத்தனுக்கு செய்ய முடியுமே தவிர ஒரு காலத்திலும் அனைத்தையும் செய்யக்கூடியவனாக இருப்பானான்னு கேட்டா செய்ய முடியாது. அப்ப நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா, ஒருவனை நீங்கள் வழிபட நினைத்தால், கும்பிட நினைத்தால், காலில் வெள்ள நினைத்தால், அவன் நினைத்ததை எல்லாம் அவன் செய்ய முடியுமா, நீங்கள் எதையெல்லாம் கேட்கிறீர்களோ அதையெல்லாம் அவன் செய்ய இயலுமா, அப்படி செய்ய ஏண்டால் அவன் கொடுக்கிறவனாத்தான் இருப்பான தவிர எந்த சாமியாரும் நம்மள்ட கேட்கிறவனாத்தான் இருக்கிறான், நமக்கு தர்றவனா இல்ல, பணக்காரங்கள்ட்ட காணிக்க வாங்குறவனாத்தான் இருக்கான தவிர ஏழைகளை பணக்காரன் ஆக்குறவனா இல்ல. அப்ப இந்த மாதிரியான ஒரு டெஸ்டையும் நீங்கள் வைக்க வேண்டும். அடுத்த டெஸ்ட் என்ன, கடவுள் ஒருத்தனை நீங்கள் நினைத்தீர்களே ஆனால், ஒருத்தன் வழிபாடு செய்ய போனீர்களே ஆனால், அவனுக்கு தாயும் இருக்கக்கூடாது, தந்தையும் இருக்கக்கூடாது, அவனுக்கு பிள்ளையும் இருக்கக்கூடாது. நீங்கள் யாரை கும்பிடுறீங்க அவனுக்கு இதெல்லாம் இருக்கா இல்லையா, நீங்க யாரை போய் கேட்டாலும் சரி அவனுக்கு ஒரு அப்பா இருக்காங்கிறான்,
அவனுக்கு ஒரு ஆத்தா இருக்காங்கிறான், அவனுக்கு ஒரு பிள்ளை இருக்குங்கிறான், அவனுக்கு ஒரு கொண்டாடி இருக்குங்கிறான். அப்ப ஒருத்தனை போய் நம்ம வழிபாடு செய்வதாக இருந்தால் நாம் வழிபாடு செய்யப்படுவன்ற ஒரு அடுத்த தகுதி என்ன? நம் எளிர் வளம் ஜூலர். நீங்கள் யாரிடத்தில் வழிபாடு செய்கிறீர்களோ அவன் யாரையும் பெறக்கூடாது, யாராலும் பெற்றெடுக்கப்படக்கூடாது. இவ கொண்டு வா, அப்துல் காதர் ஜிலானி கொண்டு வா. அவர் யார்? அவருக்கு ஒரு அத்தா இருந்தார். அத்தா இல்லாம அம்மா வச்சிருந்தாங்களா இல்லையா? ஈசா நபியை கொண்டு வந்தா கூட அத்தா இடத்துல அம்மா இருந்தாங்கல்ல. ஒரு தாயோ தந்தையோ நிச்சயமாக ஆதம் அலை இஸ்லாத்துக்கு மட்டும்தான் இல்லைன்னு சொல்லலாம். மற்ற யாரில் இருந்தாலும் அவருக்கு ஒரு தாயோ தந்தையோ ஒரு மூலம் இருந்திருக்கிறது. அப்ப இனி ஒருத்தனை போய் கும்பிடுறியப்பா, அவன் ஒரு வயிற்றுல உட்கார்ந்து படிப்படியா வளர்ந்து அதுல உள்ள அசிங்கங்கள்ல பிறந்து உருண்டு அதுல சாப்பிட்டு ஒரு கட்டத்துல இல்லாம இருந்து வர்றான். அப்ப தாய் தந்தைக்கு பிறந்திருக்கிற ஒருத்தனை நீ எப்படி கும்பிடுவ, எப்படி வழிபடுவ, அவங்கள்ட்ட எப்படி காலில் உணுவ, இப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நான் வைக்கிறான். உங்களுடைய இறைவனாகிய நான் ரம்யலி, நான் யாரையும் பெறவில்லை. வளம் யூலர், யாராலும் பெறப்படவும் இல்லை. எனக்கு அப்பம் பாட்டனும் கிடையாது, தாய் தந்தையும் கிடையாது, எனக்கு பேரம்பேத்தையும் கிடையாது, பிள்ளைகளும் கிடையாது. இந்த மாதிரியான தகுதிகள் வந்து யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களைத்தான் நீங்கள் வழிபட வேண்டும். இவர்கள் அல்லாதவர்களை நீங்கள் வழிபட்டீர்களேயானால் அது தனி மனித வழிபாட்டில் அமையும். அது பயங்கரமான பாரதூரமான குற்றமாகவும் ஆகும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த குற்றத்தை, இந்த குற்றம் இவ்வளவு சக்தி உள்ள உங்களை படைத்திருக்கிற, ஆதியில இருந்து கொண்டிருக்கிற, அந்தமே இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிற, சோர்வே அடையாமல் இருந்து கொண்டிருக்கிற, எல்லா நேரமும் சுறுசுறுப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிற, நினைச்சதையெல்லாம் செய்கிற ஆற்றலை பெற்றுக் கொண்டிருக்கிற அந்த ஒரு இறைவனுக்கு செய்கிற மரியாதையை, கண்ணியத்தை அவனை விட அற்பமான சொற்பமான சாதாரண மாணவர்களுக்கு நீங்கள் செய்தால் அதுதான் மனிதன் செய்கிற பாவத்திலேயே பெரும்பாவும். நல்லா சொல்றான், நம்ம செய்கிற பாவத்திலேயே நீங்கள் தொழாமல் இருப்பீர்கள், நோன்பழிக்காமல் இருப்பீர்கள், ஜக்காத்து கொடுக்காம கூட இருப்பீங்க, ஹஜ்ஜி செய்யாம கூட இருப்பீங்க, விபச்சாரம் கூட பண்ணுவீங்க, கொலை கூட செய்வீங்க, இதெல்லாம் பாவம். இதெல்லாம் விட பெரிய பாவம் என்ன தெரியுமா? இவ்வளவு சூப்பர் பவர் ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்தஸ்தையும் மரியாதையும் அவனோடு ஒப்பிட முடியாதவர்கள் கொடுக்குறாங்க பாருங்க, அதுதான் பயங்கரமான குற்றம். அதுக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு அல்ல. அல்லாஹ் வந்து தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை மன்னிக்கவே மாட்டான். மாது உனது அழிக்கலிமையசா, இதை தவிர மற்ற பாவங்களாக இருந்தால் நாடியவர்களுக்கு மன்னிப்பான். அல்லாஹ் எவ்வளவு பெரிய கோபமா இருந்தா சொல்றான், அதை என்னைய வைக்கிற இடத்துல நீ வேற யாரையாவது வச்ச உனக்கு மன்னிப்பு கிடையாது. உமை இஸ்ரிக்கு பில்லாகி பக்கத்து ஹரம் அல்லாஹு அலைஹில் ஜன்னா, யாரும் ஒருத்தன் எனக்கு ஈக்குவலாக இந்த அற்பமான ஜீவன்களை, அற்பமான படைப்புகளை ஆக்குகிறானோ அவனுக்கு சொர்க்கத்தை நான் ஹராமாக்கி விட்டேன். சொர்க்கத்து போவே இல்ல. நீங்க இவை அமுகித்தினே நகுரார் நீங்கள் வைங்க, சொர்க்கம் ஹராம். திருமலை குரான் நல்லா சொல்லி காட்டுகிறான், இவர்கள் இணை கற்பிப்பார்களே ஆனால் இவங்க செய்த நல்லறங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிரும். நீங்க தொழுவுறீங்க, தொழுகு நாகுராறேங்கிறீங்க, தொழுகு அவுட்டு. நோம்பு வைக்கிறீங்க, அப்துல் காதர் ஜிலானிங்கிறீங்க, நோம்பு அவுட்டு. நாம் என்ன நல்லறங்கள் செய்தாலும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவனுக்கு செய்ய வேண்டிய வழிபாட்டை மற்றவங்களுக்கு செய்தோமையானால் அவங்க செஞ்ச அமல்கள் எல்லாம் அழிஞ்சு விடும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்படிப்பட்ட தனி நபர் வழிபாட்டிலிருந்து நாம் முழுமையாக விலக வேண்டும். ஒரு மனிதனை வழிபடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வழிபட அல்லாஹ் அனுமதிச்சிருப்பான். அவங்க காலில் விழுவதை அனுமதிக்கல, அவங்களுக்கு சைதா செய்வது அனுமதிக்கல, அவங்களுக்கு துவா செய்வது அனுமதிக்கல, அவங்க பேர்ல சத்தியம் பண்ணுவது அனுமதிக்கல, அவங்க பேர்ல நேர்த்தி செய்வது அனுமதிக்கல, அவங்களை அல்லாஹ்வுடைய நேரத்துல இடத்துல நிறுத்தி அவங்கள்ட்ட கோரிக்கை வைக்கிறது அனுமதிக்கல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட அனுமதிக்காத இந்த காரியங்களை நீங்கள் கோட்டப்பட்டணம் ராவுத்தரப்பாக்கு செய்கிறீர்கள், காசிப்பட்டணம் நைனா முகமது சாஹிப்புக்கு செய்கிறீர்கள், இங்க உள்ள மௌலானாவுக்கு செய்கிறீர்கள். யார் எவருன்னு தெரியாத, அட்ரஸ் இல்லாத இந்த கபூர்ல அடங்கப்பட்ட ஆளுகளுக்கு எல்லாம் செய்கிறீர்கள். இது மாதிரியான வழிபாட்டிலிருந்து நீங்களும் நாங்களும் விடுபட வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது போன்ற தனிநபர் வழிபாட்டிலிருந்து விடுபட்ட நன்மக்களாக உங்களையும் எங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஸ்ரு தாவானானி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.